அவளை காமித்திருக்கிற ஜகாஸ் இந்த ஆசிரியப்பட்ட ஆண கெப்தாவின் நடவேளையிலும் அப்பா அந்த கெப்தாவை எப்படி கற்றுக்கொள்ள முடியாது என்று ஆள் கெட்ட ராஜா முத்தாசலாய் பிரேகத்தை கூடி இந்த ஆள் ராஜா நாமத்தை மயப்படுத்த சேர தேவகராஜனே கூட அப்படி ஆசோதரன் கர்த்தாவே கூடி சேர்க்க ஆன கர்த்தன் தாசர் பிள்ளைகள் ஒவ்வொரு பேரும் ஆசராஜா எசக்கன் மொழியை இந்த இப்ரே மொழியை கர்த்தா கற்றுக்கொண்டு ஆம் கர்த்தாவே ராஜா இன்னமே கர்த்தா சத்திய வேதத்திலே மறைவான ரகசியில் அறிந்து கொள்வதற்கு அப்பா கர்த்தா உண்மையாக சாட்சியாக இருந்து வாழ்ந்து வருக உதேசிங்க பலப்படுத்துங்க ஆண்டரே இந்த கிளாஸ் நடத்துகிற ஆன கர்த்தா அறிமுகமான அப்பாவும் தாசரை பலப்படுத்துங்க ஆம் ராஜா மாவுடைய ஆவி ஆத்மா சேர்த்து பலப்படுத்துங்க எல்லா பிள்ளைங்களும் மாட்டுங்க சமாபடுத்துங்க ஆம் கர்த்தாவும் தாசருடைய மனைவி பிள்ளைகள் குடும்பத்தாரையும் கையும் பிராசும் தொழில் அனைத்தும் அவருமாய் ஆசுங்க குடும்பத்தாரை பெற்றோர் உடம்புகள் எல்லாவற்றையும் ஒவ்வொரு பேரும் ஆசிரித்து தம கிருபினால் தாங்களை கழிஞ்சு பலப்படுதுங்க சபாத்தின் கட்டாம குடும்பத்தில் யாவரையும் சமாத்துக்கு நடத்த முடிய கழிஞ்சிரும் ஆசுகன் ராஜா நேசகன்மொழியே ஆம்ராய் கர்த்தாவி மான் ராஜா கற்றுக்கொண்ட காரியத்தை ராஜா அப்பா கர்த்தாவே தெளிவாக தங்களை அறிவித்தக்க நாங்கள் கர்த்தாவே அறிந்து கர்த்தாவே உங்களுக்கு வளர்ந்து வருக உதேசிங்க எந்த ஒரு நட்டு ப்ராப்ளமும் தடை கர்த்தா வராபடிக்கு எல்லா தடைகளும் நீக்கப்பட்டானுற ஆம் கர்த்தாவே புதிய வித ஆத்மாக்கள் கடந்து வர உதேசிங்க தொடர்ந்து கர்த்தராஜா எதற்காக கர்த்தாவே அப்பா அந்த காரியத்தை நடப்பிக்க முடியாத கர்த்தரை ஏற்றி வரும் நோக்கி முற்றுவான்னு விட்டானுற தொடர்ந்து நடத்துங்க ஆம் கர்த்தாவை கடந்து வந்த ஒவ்வொரையும் பாஞ்ச வைராக்கியத்தோடு கர்த்தா கற்றுக்கொள்ள அப்பான்னு உதேசி ராஜா இந்த குரமாய் புரட வளசத்துடைய எல்லா புலாயும் சுட்டை எடுத்து கொடுங்க தொடர்ந்து நடத்துங்க நடப்புகிறான முத்தாசு கர்த்த மறைத்து வெளிப்படுங்க சமாப்படுத்துங்க ஆசிரிக்க முடியாது எங்கள் மேல் பிரசமா இயேசு நாமத்தினோம் பரிசுத்தமுள்ளங்கள் மேம்பாவே ஆமே ஆலே சோதரையா சோதரையா சோதரை சரி சரி நம்ம ஆரம்பிக்கலாம். பார்க்கலாம். ரோமர்ல உள்ளதை அனுப்பியிருந்தது இல்லையா, அது வரிசையை நம்ம பார்க்கலாம். ஈர்ப்பாட்டில் இந்த ஜீவன் அப்படிங்கிற எபிரேய புத்தகம் வந்து 18 முறை தான் 18 முறை தான் எழுதப்பட்டிருக்கு, வேதத்தில் இருக்கு, எழுதி கொடுங்க. அதான் அந்த ஷீட்டில் கொடுத்துருக்குற உங்களுக்கு அந்த வசன ஆதாரம்லாம் கொடுத்துருப்பாங்க, மத்தேயு 2:2, 27:11, அந்த ஏ4 ஷீட்டில் உங்களுக்கு மேலே கொடுத்துருக்குற ப்ளூ ஸ்கை ப்ளூவில் அந்த லெட்டர் வந்து கேட்க மாட்டேங்குதுமா, பிரிண்ட் ஆகிருக்கு. கேட்க கேக்குதா? மாட்டேங்குது. வாய்ஸ் கேக்கலையா? நோ மற்றவங்களுக்கு எப்படி சவுண்ட். கேக்குதா? கேக்குதே, நல்லா கேக்குதே, கிளியரா. மற்றவங்களுக்கு ஆ கிளியரா கேக்குது. கேக்குது, இப்ப கேக்குது என்னன்னு தெரியல. ஓகே, நான் புது சவுண்ட் வச்சிருக்கேன். கேக்குதா? சரி சரி, ஓகே ஓகே ஓகே. சரி, புதிய ஏற்பாட்டில் புதிய ஏற்பாட்டில் 18 முறை தான் இருக்கு. 18னா எபிரேயத்தில் ஜீவன் காய் அல்லது சாய்னு அர்த்தம். அந்த எழுத்து வந்து கெத்து. எடுத்துக்கணும் கெத்து யோது. கெத்து யோதுன்னு போட்டீங்கன்னா 18:18 தான் வரும். கெத்து யோதுன்னு போட்டீங்கன்னா 8வது எழுத்து 10வது எழுத்து போட்டீங்கன்னா 18:18 தான் வரும். என்ன அர்த்தம்னு சொன்னா ஜீவன் அர்த்தம். சாய்னா ஜீவன் அர்த்தம். அதுதான் வந்து உங்களுக்கு அதுல கொடுத்துருக்கு. அது எல்லாமே நீங்க பார்த்து உங்க நோட்ஸ்ல எழுதிக்கிங்க, இல்லைன்னா ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க. அந்த குரூப்ல அனுப்பியிருக்க அந்த அதுதான், அது வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க. சரியா? அதான் வரிசையா இருக்கு பாத்தீங்களா, மத்தேயு 2:2, மத்தேயு 27:11, மத்தேயு 27:29, மத்தேயு 27:37. அது வரிசையா இருக்கு இல்லையா?
கடைசி வரைக்கும் யோவான், யோவான்ல முடியுது பாருங்க, யோவான் 18 18 33, யோவான் 19 3 19 21 21 அப்படிங்கிற இடத்துலலாம் இருக்கு ஜீவன் அப்படிங்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு. ஜீவன் எபிரேயத்துல ஜீவன், இந்த 18 18 அப்படிங்கிறது தான் இம்மைக்குரிய ஜீவனும் மறுமைக்குரிய ஜீவன். இந்த வாழ்க்கையும் அல்லது இந்த வாழ்க்கையும் மறுமைக்குரிய வாழ்க்கை, ரெண்டு வாழ்க்கையில் இருக்கிற ஜீவனையும் குறிக்கும். இதை இழந்து போறதற்கு எதிரான எல்லா செயல்களும் பாவம். வேதத்துல பாவங்கிறது நமக்கு எப்படி கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா, இந்த ரெண்டு ஜீவனை இழக்க செய்கிற எந்த ஒரு காரியமும் பாவம். அதுதான் மற்றபடி பாவத்திற்கு, அது எல்லாமே பாவத்துல வந்துடும். இந்த ஜீவனும் அருமைக்குரிய ஜீவனையும் இழந்து போக செய்கிற எல்லா செயலும் பாவம் அப்படின்னு வந்து. அப்போ நம்ம வரிசையா அன்னைக்கு போட்ட அந்த லெட்டர்லாம் வரிசையா பார்த்துடலாம். பார்த்தா நமக்கு அதுல இருந்து உள்ள என்னென்ன சத்தியம் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். முதலாவது வார்த்தை வந்து ரேஷ் பேத், அதாவது 20வது எழுத்து 2வது எழுத்து முதல் வார்த்தை, இந்த ரெட் கலர்ல இருக்கு இல்லையா, அது வரிசையா பார்த்துக்கிட்டே வாங்க. அது வரிசையா நீங்க போட்டு சொல்லுங்க, நான் நம்பர் சொல்றேன் அதுல நீங்க பார்த்து சொல்லுங்க. ரேஷ் பேத், அதுக்கு எவ்வளவு வருது ஆர்டினல் கார்டினல்? 20/200. 22. 20/200. பேத்துக்கு 2/2, ரெண்டையும் கூட்டினா ஆடி, அப்படி கூட்டி கூட்டி சொல்லுங்க. ஆர்டினல் கார்டினல் எவ்வளவு வருது? 22/202 வருதா? இருபத்தி ரெண்டு 22/202 கூட்டினா 224. சிங்கிள் வந்து 4 4 வருதா? சிங்கிளா கூட்டினா 4 4 கூட்டி 4 4 கூட்டி 8 போட்டுக்குங்க. மேல நாலு கீழே மேல நாலு கீழே நாலு, அது ரெண்டையும் சேர்த்து கூட்டணுமா? ஆடு அந்த சிங்கிள் ரெண்டு மேல நாலு கீழே நாலு நாலு. ஆமா ஆமா, 4 4 8 போட்டுக்கங்க. 8னா எபிரேயத்துல புது வாழ்வுன்னு அர்த்தம். அதாவது 8வது எழுத்து என்ன? கெத்து. கெத்துனா கூட்டார வேலி இல்லையா, அதனுடைய ஆவிக்குரிய மீனிங் வந்து 8வது நாள்ல தான், 8 8 பேர் தான் பேழைக்குள்ள பிரவேசிச்சாங்க. 8ங்கிறது நியூ பிகினிங், புதிய ஆரம்பம், புது வாழ்வு அப்படின்னு வரும். இருங்க நான் வரேன் ஒரே செகண்ட். சரி வரிசையா பாத்துடலாம். 22 202 இல்லையா? ஓகே, அடுத்து 22 202ங்கிறது 22ங்கிறது 22ங்கிறது மேல இருக்கிறது எப்படி எப்பவுமே 22ங்கிறது 22 எப்படி எழுத்துக்களை குறிக்கும். கீழே இருக்க 202ங்கிறது ப்ராக்கெட்ல ஜீரோ எடுத்துட்டா 202, ஜீரோ எடுத்துட்டா 222, ப்ராக்கெட்ல 11 11 போட்டுக்கோங்க. இப்போதைக்கு 11 11 அப்படின்னா
அவர் 11, நாம 11. மேல இருக்கிறது அவர், அவர் கீழே இருக்கிறது நாம். மேல இருக்கிற அவர் வந்து மணவாளன், கீழே இருக்கிற நாம வந்து மணவாட்டி. 22, 202 ஜீரோ எடுத்துட்டீங்கன்னா 22, ப்ராக்கெட்ல 11 11 போட்டுக்கோங்க. 11 11னா அவர் மணவாளன், நாம மணவாட்டி. இந்த சத்தியம் எங்க இருந்து கொண்டு வர்றாருன்னு சொன்னா, ஆதியாகமம் 1:1 இருந்து கொண்டு வர்றாரு. ஆதியாகமம் 1:1 ஆதியாகமம், கவனிங்க கவனிங்க, மைக் ஆஃப் பண்ணாததான் ஆஃப் பண்ணிக்கங்க. ஆதியாகமம் 1:1 எப்ராய்க் ஸ்டடிஸ் பார்த்தோம், அதாவது 22 எப்ரே எழுத்துக்களை பார்த்தோம் இல்லையா. அதுல ஹெப்ராய்க் ஸ்டடிஸ்ல 11 எழுத்து மேல், 11 எழுத்து ஃபீமேல் அப்படின்னு பார்த்தோம். 11 ஆல்பபெட் பயன்படுத்தியிருக்கு, 11 ஆல்பபெட் பயன்படுத்தலன்னு பார்த்தோம். அந்த 11 மணவாளனாகவும் அந்த 11 மணவாட்டியாகவும் இந்த சத்தியத்தை ஆதியாகமம் 1:1 இருந்து ஆண்டவர் கொண்டு வர்றார். இது அங்கிருந்து ஆரம்பிச்சு வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் முழுக்க ஃபுல்லா வச்சிருக்க எபிரேய வேதத்துல இருக்கு. தமிழ்ல அதை நம்ம பார்க்க முடியாது, மொழி பெயர்த்ததுனால வார்த்தைகள் நிறைய மாறி இருக்கும், ஆனா எபிரேயத்துல அப்படிதான் இருக்கு. அப்போ அந்த 11 11 அப்படிங்கிற சத்தியம், அவர் மணவாளனாக நம்முடைய ஆத்மாவுக்கு, அவர் மணவாளனாக நாம மணவாட்டியாக, இந்த சத்தியம் வந்து மாறாம ஆதியாம 1:1 இருந்து வெளிப்படுத்த விசேஷம் கடைசி வரைக்கும் இருக்கு. என் ஆத்மாவுக்கு அவர் மணவாளன், என் ஆத்மாவில் நான் அவருக்கு, நாம ஒவ்வொருவரும் அவருக்கு மணவாட்டி. இதுதான் வேதத்துல ஜோடி அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் வந்து சத்தியத்தை மாறாம அப்படியே கொண்டு வந்திருக்கார், வெளிப்பத்து விசேஷம் வரைக்கும் கொண்டு வந்திருக்கார். அதான் வேத வாக்கியம் பரிசுத்த ஆவியினால் ஏன் எழுதப்படணும் அப்படின்னு சொன்னா, பரிசுத்த ஆவியினால் எழுதப்பட்டதுதான் சத்தியத்துக்காக தான் பரிசுத்த ஆவியானவர் எழுதுறாரு. அவர் தான் நம்மில வாசம் பண்ணுகிறவர் யார் தான், பரிசுத்தாவியானவர் தான் வாசம் பண்றாரு. அப்ப அந்த சத்தியத்தை விளக்கி காட்டும் போது நமக்கு புரியும், அவர் எபிரேயத்துல தான் கொடுத்தாரு வேதத்தை, எபிரேயத்துல கொடுத்ததுனால நம்ம எபிரேயத்துல பார்க்கும் போது அந்த ஆவியில நமக்கு நல்லா லிங்க் ஆகும். அதுக்காக தான் எபிரேயத்துல நம்ம அவர் கொடுத்த பிரகாரம் கணக்கு போட்டு ஆராய்ந்து பார்க்கணும். சரியா, ரெண்டாவது வார்த்தை ஷடாய், முதல் வார்த்தை ரேப், முதல் வார்த்தை ரேஷ் பேத்துங்கிறது ரபி போதகர்னு சொல்றோம் இல்லையா, அதுக்குரிய வார்த்தை தான். எழுதி கொள்ளுங்க, தமிழ்ல எழுதிக்கிங்க, போதகர் ரபி, அது எபிரேயத்துல ரபி அப்படிங்கிறதுக்கு ரூட் வேர்டு தான். அடுத்த வார்த்தை, ரெண்டாவது வார்த்தை ரெண்டாவது ரெண்டாவது வார்த்தைக்கு வரேன், ஷின் டாலத் யோத். ஷின் 21வது லெட்டர், டாலத் வந்து 4வது லெட்டர், யோது 10வது லெட்டர். கரெக்டா போடுறீங்களா, எல்லாரும் செக் பண்ணிக்கிறீங்க. ஷின் 21:300, டாலத் 4:4, யோது வந்து 10:10. இப்போ அது காடில் டோட்டல் சொல்லுங்க எவ்வளவு வருது, 35 314, ரெண்டையும் கூட்டினா 349 வருதா? ஆமா, சிங்கிள் எவ்வளவு வருது பாருங்க, 8:8. சரியா, இது என்ன அர்த்தம், இது என்ன அர்த்தம்னு சொன்னா, ஷடாய் அப்படின்னு சொன்னா எபிரேயத்துல மார்பகங்கள்னு அர்த்தம். ஷடாய் ஷடாய்னா மார்பகங்கள்னு அர்த்தம். ஆண்டவருக்கு ஒரு பேர் இருக்கு, எல் ஷடாய். எல் ஷடாய் அப்படின்னா நமக்கு தெரியும், சர்வ வல்லமையுள்ள தேவன், சர்வ வல்லமையுள்ள தேவன். இப்படிதான் இப்படிதான் ஆதாம படைக்கிறாருங்க. நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க, ஆதாம உண்டாக்கும் போது, ஆதாம படைக்கும் போது தேவன் ஆவியா இருக்கிறாரு, அவருக்கு வந்து மாம்ச உருவம் கிடையாது, நம்மள மாதிரி இனப்பெருக்க சரீரம் கிடையாது,
ஆவியா இருக்கிறாரு, சரியா? தன்னை போல படைக்கிறாரு அப்படின்னு சொல்லும் போது அந்த வசனத்தை ஆதியாகமம் 1:26 தான் நம்ம படிக்க முடியும், படிக்க முடியும். தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியையும் அதை எடுத்து வாசிங்க. 1:26 ஏன் வச்சிருக்கிறாருன்னா, 26ங்கிறது எபிரேயத்துல கர்த்தர் குமாரனை குறிக்கும். அவருடைய சாயலாக தான் நம்ம படைக்கப்பட்டிருக்கிறோம் அப்படிங்கிறதுக்காக தான் 26வது வசனத்துல தான் நம்ம வந்து படிக்க முடியும். ஆதியாகமம் 1:26 தமிழ்ல 27 இருக்கு, எபிரேயத்துல 26 வரும். நிறைய வசனம், ஒரு வசனம் முன்ன தமிழ்ல மேல முன்னாடி இருக்கும், இல்லைன்னா பின்னாடி இருக்கும், எபிரேயத்துல அது மாறி இருக்கும். தமிழ்ல மொழிபெயர்க்கும் போது அது மாறி இருக்கு. தமிழ்ல 27 இருக்குல்ல, தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார், அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார், ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார், சரியா? 27 இருக்கு, எபிரேயத்துல 26 இருக்கும். 26னா யாரு? யோதுகே வாவுகே, ஆண்டவர் கர்த்தர்ங்கிற வார்த்தைக்கு போட்டீங்கன்னா 26:26 தான் வரும். தம்முடைய சாயலாக தான் மனுஷனை படைக்கிறார் அப்படிங்கிறதுக்கு அடையாளம் தான் 26 அப்படிங்கிறது. 26வது வசனத்துல இந்த மனிதனை படைக்கிற வசனத்தை வச்சிருக்கிறார். அவருடைய சாயல், அதாவது குமாரனுடைய சாயல் தான் நமக்கு, நமக்கு ஆத்மாவில நித்தியத்துக்கு போகும்போது. நம்ம எல்லாரும் இப்ப தாய் தகப்பனுடைய சாயல்ல இருப்போம், ஆனா நித்தியத்துக்கு போகும்போது மறுரூப சாயல்ல ஆத்மாவுக்கு எல்லாருக்கும் இந்த மாம்ச சாயல் இருக்காது, எல்லாருக்கும் குமாரனுடைய சாயல் தான், அவருடைய சாயல் தான் தரிப்பிக்கப்படும், சரியா? ஷடாயினா மார்பகங்கள் அப்படின்னா, ஆதாம் உண்டாக்கப்படும் போது இந்த ஆண் தன்மை பெண் தன்மை ரெண்டும் சேர்த்து அவனுக்குள்ள இருக்கு. அதான் இதுல 27 வசனத்துல நீங்க படிச்சீங்கன்னா, ஆணும் பெண்ணுமாகவே பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். ஆனா முதலாவது யார் தான் உண்டாக்குனாரு? ஆதாம தான் உண்டாக்குறாரு. அந்த ஆதாமுக்குள்ள ஆண் தன்மையும் இருக்கு பெண் தன்மையும் இருக்கு. அதாவது நம்ம புரிஞ்சு கொள்ள முடியும் சொல்லணும்னா, பெண்களுக்கு எப்படி மார்பகங்கள் இருக்கோ அதே மாதிரிதான் ஆதாம் இருக்கிறான். ஆதாமுக்குள்ள அந்த ஆண் தன்மையும் இருக்கு பெண் தன்மையும் இருக்கு, அவனுக்குள்ளதான் இருக்கு அந்த ஆண் தன்மையும் பெண் தன்மையும் இருக்கு. இப்ப இதுல இருந்துதான் பெண்ணை தனியா எடுக்கிறாரு, பெண் தன்மையை அவன்ல இருந்து தனியா பிரிச்சு எடுக்கிறாரு. அப்போ ஆதாம் என்ன சொல்றான், என்ன சொல்றான் அந்த ஸ்டேட்மெண்ட் நல்லா கவனிங்க. கர்த்தர் ஏதாவது அவனுக்கு சொல்லி கொடுத்தாரா? இல்லப்பா, இவ வந்து எலும்புல இருந்து எடுத்து உருவாக்குன அவனாவே சொல்றான், அப்படிலாம் எதுவுமே சொல்லி கொடுக்கல, அப்படி நமக்கு வேதத்துல இல்ல. ஆனா அவன் என்ன சொல்றான், ஆதியாகமம் 2:23 இவள் என் எலும்பில் எலும்பும் என் மாம்சத்தில் மாம்சமா இருக்கிறாள் சொல்றானா? அதுல அவனுடைய சரீரத்திலிருந்து அந்த பெண் தன்மையை பிரிச்சு எடுக்கிறார். ஆணும் பெண்ணும் சேர்ந்து ஒருவனா தான் இருந்தான் ஆதாம், ஆதாமுக்குள்ள அந்த ரெண்டு சுவாபமும் இருக்கு. பின்னாடி பின்னாடி நீங்க படிப்பீங்க, அந்த ஆதாம் வந்து அப்படிதான் அப்படிதான் இருந்தான். ஆண் தன்மையும் பெண் தன்மையும் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒன்னா இருந்தான். அவனுக்குள்ள இருந்து பெண் தன்மையை பிரிச்சு எடுத்தாரு, அதுதான் ஏவாள். அப்ப ஆதாம் சொல்றான், இவள் என் எலும்பில் எலும்பும் என் மாம்சத்தில் மாம்சமா இருக்கிறாள் அப்படின்னு சொல்லிட்டு, இவள் மனுஷன்ல இருந்து எடுக்கப்பட்டபடினால், மனுஷன்ல எடுக்கப்பட்டபடினால் மனுஷி எண்ணப்படுவாள். மனுஷன்ல இருந்து அந்த மனுஷியை பிரிச்சு எடுக்கிறார், சரியா? அதுதான் ஏவாள். ஏவாள்ங்கிறது ஆதாமுடைய, நல்லா புரிஞ்சுக்கொள்ளணும், சொந்த சரீரம் சாரி, ஆதாமுடைய சொந்த சரீரம் தான் ஏவாள். ஆதாம உண்டாக்குன மாதிரி ஒரு மண்ணை உருவாக்கி அதுல ஜீவசுவாசத்தை ஊதுனார் ஆண்டவர்னு கேட்டா, இல்லை, ஆதாமத்தான் அப்படி உருவாக்கினாரு. மண்ணினாலே ஒரு களிமண்ணாலே உருவாக்கி அதுக்கு தம்முடைய ஆவியை ஊதும் போது அதற்கு உயிர் வந்துச்சு. ஏவாள் அப்படி உருவாக்கல, ஆதாம்ல இருந்துதான் பிரிச்சு எடுத்தார். ஆதாம்ல இருந்து பெண் தன்மையை வெளியெடுத்தார், அவனுக்கு அயர்ந்த நித்திரையில கொண்டு போயிட்டு அவன்ல இருந்து பெண் தன்மையை, அவன் தான் அவனுக்கு ஏற்ற துணையா இருக்க முடியும்னு அந்த ஏற்ற துணையை அவனுடைய சரீரத்திலிருந்து எடுக்கிறார். பெண் தன்மையை பிரிச்சு எடுத்து அவனிடத்துலயே மறுபடியும் கொண்டு வர்றார். இதே சத்தியம் தான் சபைக்கும், கிறிஸ்துவுக்கும் சபைக்கும். நாம யாரு? கிறிஸ்துவனுடைய சரீரமா இருக்கிறோம். அவர் நமக்கு ஆவிக்குரிய சரீரத்துக்கு நம்ம எல்லாருக்கும் தலை அவர் தான். இப்போ நம்ம எல்லாம் சேர்ந்து அவரோடு போய் நித்தியத்துல தலையாகிய கிறிஸ்துவோடு போய் ஒட்டிட்டோம்னா, நாம
ரெண்டு பேரும் ஒண்ணு, அதான் சத்தியம், அதான் வேதம். இப்ப அவர் தலை, நாம சரீரம், அவர் ஆவியா இருக்கிறார், நாம சரீரத்துல இருக்கோம். நாம் ஆவிக்குரிய சரீரமா மாறின பின்பு தலையாகிய கிறிஸ்துவோடு கூட ரகசிய வரியில போய் நம்ம சேர்ந்து கொள்ளிட்டோம்னு சொன்னா, தலையாகிய கிறிஸ்துவும் சரீரமாகிய நம்மளும் சேர்ந்து ஒருவர். ஆதாமுக்குள்ள எப்படி ரெண்டு ரெண்டு பேர், ஆண் தன்மை பெண் தன்மை ரெண்டு பேரும் ஒருவரா இருந்தாங்களோ, அதே மாதிரி கிறிஸ்துவும் சபையும் சேர்ந்து ஒண்ணு நித்தியத்துல. ஆனா அது மாம்ச சரீரம் கிடையாது, ஆவிக்குரிய சரீரம், நல்லா புரிஞ்சுக்கொள்ளணும். அந்த ஆவிக்குரிய சரீரத்துக்கு இப்படி இருக்கிற மாதிரி மூளை, ஹார்ட்டு, கண்ணு எதுவுமே கிடையாது. இது எதுக்கு எதுவுமே அது கிடையாது. ஆவிக்குரிய சரீரம், முற்றுமுடிய ஆவிக்குரிய சரீரம், அதான் ஒண்ணு கொரிந்தியர் 15 எழுதுறாரு. ஜென்ம சரீரம் முந்தினது, ஆவிக்குரிய சரீரம் பிந்தினது. இப்ப இருக்கிறது ஜென்ம சரீரம், ஆவிக்குரிய சரீரம் பிந்தினது. வருகின் போது அதுல ஆவிக்குரிய சரீரத்தில் தான் அவரோட கூட போய் சேர்ந்து கொள்ள போறோம். சரியா? ஷடாய், ஷடாய் அப்படின்னு சொன்னா 8 8 வருது சிங்கிள். ஆர்டினல் கார்டினல் 35, 314, 349 வருதா? முன்னூத்தி எட்டு எட்டு 16, 8 8 கூட்டி போட்டுங்க. 8 8 கூட்டி போட்டு 16, 16 அப்படின்னு சொன்னா ஆயின், ஆயின் அப்படின்னு சொன்னா 16வது எழுத்து ஆயின் போட்டு கண்ணுன்னு போட்டு, 16னா கண் அப்படின்னு அர்த்தம். ஷடாய் 8 8 16 வருது இல்லையா? 16னா 16வது எழுத்து ஆயின்னு போட்டுக்கங்க, பக்கத்துல கண், ஆயின்னா கண் அர்த்தம். மூணாவது, மூணாவது வார்த்தைக்கு வாங்க. சாமக் யு வாவ் காஃப் சோஃபித், சாமக் 15/60, வாவ் 6/6, காஃப் சோஃபித் 11/20. எல்லாரும் போட்டுக்கங்க, நம்பர் மாத்தி போட்டுருந்தீங்கன்னா கரெக்ஷன் பண்ணிக்கங்க. மூணாவது வார்த்தை அந்த ரெட் லெட்டர்ல வலது பக்கத்துல இருந்து வர்றேன். முதல் ரெண்டு வார்த்தை பார்த்துட்டோம், மூணாவது வார்த்தை சாமக் 15/60, அடுத்த எழுத்து வாவ் 6/6, காஃப் சோஃபித் 11/20. அதாவது 11வது எழுத்து கடைசி எழுத்தா வரும்போது காஃப் சோஃபித் இப்படிதான் வரும். சோஃபித் எழுத்து சோஃபித் ஃபார்ம்ல வரும், காஃப் சோஃபித். அந்த 7 மாதிரி இருக்குல்ல பெருசா, இது வந்து காஃப் சோஃபித். காஃப் சோஃபித்னா 11/20. இப்ப இதுக்கு ஆடியில் காடில் போட்டு சொல்லுங்க, கூட்டி சொல்லுங்க எவ்வளவு வருது, சிங்கிள் எவ்வளவு வருது? 15/60, 70. ஆர்டினல் 25, கார்டினல் 70. அப்படியே வருது. ஆர்டினல் வந்து 15/60 சாமைக்கு, வாவுக்கு 6/6, காஃபுக்கு 11/20. அப்ப கூட்டுங்க, 15 + 6 + 11, 15 6 21, 22 பத்து 32 வரும். அதே மாதிரி கார்டினல் எவ்வளவு வருது பாருங்க. ஷக், ஷக்ன்னு அப்படின்னு சொன்னா அனாயிண்டிங், அபிஷேகம் அப்படிங்கிற வார்த்தை. பதினொன்னு, ஆமா காஃப் சோஃபித், அது காஃப் 11வது எழுத்து, 11/20. அதனாலதான் நம்பர் சொல்றேன், ஏன்னா உங்களுக்கு எழுத்து நீங்க மாத்தி போட்டிருப்பீங்க மேபி, அத நம்பர் கரெக்ஷன் பண்ணிக்கங்க. 11/20 இல்ல, 4வது எழுத்து இவ்வளவு நீளமா வராது, அது வராது. நாலாவது எழுத்து வராது. 4வது எழுத்து பாத்தீங்கன்னா அது வந்து இதே மாதிரி சின்னதா இருக்கும், கீழே வந்து லென்த்தியா வராது, எழுத்து வராது, இவ்வளவு லென்த்தா வராது அந்த கோடு. ஐயா காஃப் வந்து க்ளோஸ் ஆயிருக்கு, இது வந்து 7 மார்க். சரி, இங்க மைக்கு வேற யாரது ஆன்ல இருக்கு, உங்களுக்கு மட்டும்தான் இருக்கா? ஓகே, சரி, மைக் ஆஃப் பண்ணிக்க நான் சொல்றேன். சரி, அதாவது நல்லா கவனிங்க.
டாலர்ஸ் அப்படிங்கிறது இதே மாதிரி சின்னதா, அதாவது இந்த மாதிரி கீழே லென்த்தியா இருக்காது. ஒரு எழுத்து லெட்டருக்கு கீழே கீழே லென்த்தியா வருதுன்னா அது சோஃபித் லெட்டர் தான் கீழே லென்த்தியா நீளமா வரும், மற்ற லெட்டர் வராது. எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, சோஃபித் எழுத்து அந்த எழுத்து இயல்பா இருக்கிறத விட கீழே வந்து ஏதாவது ஒரு பக்கத்துல லென்த்தியா வரும். இது பாத்தீங்கன்னா டாலத்து பாருங்க, டாலத்து வேற எந்த எழுத்துல இருக்கு, இதுக்கு முன்னாடி பாருங்க, டாலத்து நடுவுல இருக்கா, இதுக்கு முன்னாடி வார்த்தையில ஷின் டாலத்து யோதுல, அது பாருங்க நல்லா வளைஞ்சு இருக்கும், ஏழு மாதிரி வளைஞ்சு உள்ள வளைஞ்சு கீழே கோடு வந்திருக்கும். இது பாருங்க கோடு அப்படி வளைஞ்சு வராது, ஸ்ட்ரைட்டா வரும், ஏழு மாதிரி கீழே வந்து லென்த்தியா வரும், நீளமா வரும் பாருங்க, அது காஃப் சோஃபித். இந்த எழுத்து திரும்ப 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 எழுதும் போதுதான் நமக்கு மனதுல பதியும். அது வரைக்கும் கொஞ்சம் அந்த எழுத்துக்கள்லாம் ஏதோ சைனா எழுத்து மாதிரி கிறுக்கி கிறுக்கி போட்ட மாதிரி தான் இருக்கும். ஆனா திரும்ப 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 நம்ம பார்க்க பார்க்க எழுத எழுத வந்துடும், பழகிடலாம், ஒன்றும் பெரிய விஷயம். நல்லா எழுதி பழகுங்க அந்த லெட்டர்ஸ், 22 லெட்டர்ஸ் பிளஸ் 5 சோபித் லெட்டர், இந்த தரவை எழுதி நல்ல மனப்பாடமா தெரியற அளவுக்கு பழகுங்க. அப்போதான் இந்த பிரிண்டட்ல வரும்போது அந்த எழுத்தை நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு பழக்கத்துல தான் கண்டுபிடிக்க முடியும். இப்ப தமிழ்ல நம்ம எப்படி டிசைன் டிசைனா எழுதுறோம், 100 பேர் எழுத விட்டா 100 பேர் விதவிதமா எழுதுவோம் தமிழ். நான் எல்லாரும் தமிழ்நாட்டில் தானே இருக்கோம், ஒரே மாதிரி தானே படித்தோம் தமிழ். ஆனா ஏன்னா பிரிண்டட்ல இருக்கும் போது அது நீட்டா கிளியரா இருக்கும், நம்ம எழுதும் போது வித்தியாசமா எழுதுவோம் இல்லையா, அதே மாதிரிதான் எப்ரேமும் பிரிண்டட்ல ஒரு விதமா இருக்கும், நம்ம எழுதும் போது டிஃப்ரெண்ட் பண்ணி எழுதிக்கலாம், அது தவறில்லை. நம்ம எழுதும் போது ஆளுக்கு ஒரு விதமா தான் வரும், எழுதுவோம். அது அந்த பிரிண்டட் எழுத்தை கண்டுபிடிக்கணும்னா முதல்ல எழுத்துக்களும் வார்த்தைகளும் நமக்கு தரவா தெரிஞ்சாதான் அந்த பிரிண்டட்ல இருக்கிறது எந்த எழுத்துன்னு நமக்கு கண்டுபிடிச்சிடும் ஈஸியா. இப்ப தமிழ் எப்படி எழுதினாலும் நம்ம படிச்சிடறோம், ஏன் தமிழ் நமக்கு தரவா தெரியும், அதனால நம்ம யார் எப்படி எழுதினாலும் ஓ இந்த வார்த்தை இந்த எழுத்துன்னு கண்டுபிடிச்சோம். அதே மாதிரி தான், அதே மாதிரி தான் நம்ம பழக்கத்துல தான் அனுபவத்துல தான் கண்டுபிடிக்கணும். சாமக் யோத் காஃப் சோஃபித் எவ்வளவு வருது இப்போ இதுக்கு, ஆர்டினல் கார்டினல் சிங்கிள் பதினாலு பதினாலுன்னு சொன்னா இப்ரேயத்துல பிரமாணங்கள்னு அர்த்தம், எழுதிக்கங்க. இந்த வார்த்தை வந்து ஷக், ஷக்னா அனாயிண்டிங், அபிஷேகம்னு சொல்றோம் இல்லையா, அந்த வார்த்தை அதுக்குள்ள வார்த்தை அபிஷேகம் அப்படிங்கிற வார்த்தை, அதுக்குள்ள வார்த்தை அபிஷேகம். இப்ப எதற்கு உட்பட்டதா இருக்கணும், பிரமாணத்துக்கு உட்பட்டதா இருக்கும். அதான் பதினாலு பதினாலுல வச்சிருக்காரு. பதினாலு பதினாலுனா எபிரேயத்தில் 14 14ங்கிறது பிரமாணங்களை குறிக்கும். ஏன் அப்படி குறிக்குது, எபிரேயத்தில் மொத்தம் 613 பிரமாணங்கள் இருக்கு, கட்டளைகள் இருக்கு, அதுதான் நம்ம நியாயப்பிரமாணங்கள்னு சொல்கிறோம். நியாயப்பிரமாணம் எத்தனைன்னு கேட்டால் இனிமேல் எபிரேயம் படித்ததுக்கப்புறம் 10 கட்டளைன்னு சொல்லவே கூடாது. நியாயப்பிரமாணங்கள் 613 கட்டளைகள் இருக்கு. நம்ம தமிழ்லேயே நம்ம படிச்சதுனால அந்த 10 கட்டளைகளே ஃபோக்கஸ் பண்ணதுனால நம்ம கட்டளைகள்லாம் என்ன நினைச்சுக்கிறோம், ஓ 10 கட்டளைகள் தான் கொடுத்தாரு போல தெரியுது, இதெல்லாம் சொன்னார் போல இதுதான், 10 கட்டளைகள் தான் பிரதானமானது அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிறோம். ஆனால் ஆக்சுவலாக 613 கட்டளைகளை கொடுத்தாரு, 248 பிரமாணங்கள் எதெல்லாம் செய்யணும், எதெல்லாம் செய்யலாம், இதெல்லாம் செய்ய வேண்டும் அப்படின்னு கொடுத்தாரு. 365 கட்டளைகள் பிரமாணங்களும், 365 கட்டளைகள் எப்படி கொடுத்தாரு, எதுல இருந்தெல்லாம் விலகி இருக்கணும், இதெல்லாம் செய்யக்கூடாது, இதெல்லாம் செய்ய வேண்டாம் அப்படிங்கிறது 365. அந்த 248 365 ரெண்டு ரெண்டு பிரிவா கொடுத்தாரு. 248 சிங்கிளா கொண்டீங்கன்னா 14 தான் வரும். 365 இதெல்லாம் செய்யக்கூடாதுங்கிறது பிரமாணங்கள், அதை சிங்கிளா கொடுங்க, 365 14 தான் வரும். அதனாலதான் எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கணும், 14 14ங்கிறது பிரமாணங்களை, 14 14 ஆடியன் காலையில் போடும்போது வந்துச்சுன்னா பிரமாணங்களை குறிக்கும், பிரமாணங்களை குறிக்கும் நம்ம புரிஞ்சுக்கணும்.
ஒரு 14 மட்டும் வந்தா எப்படி புரிஞ்சுக்கணும், அது ஒண்ணு நீதியா இருக்கும் அல்லது அநீதியா இருக்கும். ஏற்கனவே பார்த்தோம்ல, என்ன பார்த்தோம், யோனாட்ட சொல்றாருல, வலது கைக்கு இடது கைக்கும் வித்தியாசம் தெரியாத அந்த ஜனங்களுக்காக நான் பரிதபிக்காமல் இருக்கேன். வலது கைக்கு இடது கைக்கும் எல்லா மனுஷனுக்கும் வித்தியாசம் தெரியும், 5 வயசு குழந்தைக்கு கூட தெரியும். ஆனா யார் என்ன தெரியாது, 5 வயசு குழந்தைக்கும் பெரிய மனுஷனுக்கும் கூட என்ன தெரியாது, நீதிக்கும் அநீதிக்கும் வித்தியாசம் தெரியாது. ரட்சிக்கப்பட்டவங்களுக்கு தான் அதுக்குள்ள வித்தியாசம் தெரியும். அப்படி அவங்களுக்கு தெரியாது நீதினா என்ன அநீதினா என்ன அப்படிங்கறக்குரிய எந்த பிரமாணங்களும் எந்த விஷயங்களும் தெரியாது, அவங்களுக்கு தெரியாதுங்கிறது தான் அங்க சொல்ல வரும். அதான் இப்ப நீதி 1:14 வந்தா நீதியா இருக்கும் இல்லைன்னா அநீதியா இருக்கும், எது வேணா இருக்கலாம். கான்டெக்ஸ்ட பொறுத்து வசனத்தை வாசிச்சு அதுல என்ன சொல்லப்பட்டிருக்கோ அதுதான் அதுக்கு அர்த்தம், நீதியா அநீதியான்னு பார்க்க முடியும். ஆனா 14:14 வந்துட்டா அது பிரமாணங்களை குறிக்கும். ஆடில் காடிலல் 32:86 118 போட்டீங்கன்னா சிங்கிள் வந்து 14:14 இருந்தா 14:14 பிரமாணங்கள்னு அர்த்தம். சரியா, வாங்க அடுத்த வார்த்தைக்கு வாங்க, 4வது வார்த்தை மெம் ஷின் கெத். இப்ப இதுக்கு ஒருத்தர் சொல்லுங்க பார்க்கலாம், எந்தெந்த எழுத்துக்கு வேல்யூ சொல்லுங்க பார்க்கலாம், எந்தெந்த எழுத்து ஆடில் காடில் ஒரு ஒரு மெம்க்கு வந்து 13:40, சின்க்கு வந்து 21:300, கேட்டுக்கு வந்து 8:8. வெரி குட் வெரி குட். இப்ப இதுக்கு ஆடில் காடில் கூட்டி போடுங்க எவ்வளவு வருது, 42:348. கூட்டி போட்டுருங்க, ரெண்டையும் கூட்டி போட்டுருங்க, 348, 390. ரெண்டையும் கூட்டினீங்கன்னா 390. எல்லாருக்கும் வருதா, 13:40 ஷின், 21:300 கேத், 8:8. இந்த லெட்டர் போடாத மாதிரி போட்டுக்குங்க, பழைய கிளாஸ் உள்ளவங்க பழைய கிளாஸ் உள்ள நோட்ஸ் பாத்துக்கங்க. மேம் 13:40 ஷின், 21:300 கேத், 8:8. இப்ப கூட்டினீங்கன்னா 42:348, 390 டோட்டல். சிங்கிள் வந்து எவ்வளவு வருது, சிங்கிள் 15:15. வெரி குட், 15:15 அவ்வளவுதான், 15:15 கூட்டி போட்டுருங்க. 30 அப்படின்னா டீச்சிங் உபதேசம்னு அர்த்தம். 30 அப்படின்னு சொன்னா டீச்சிங் உபதேசம்னு அர்த்தம். சரியா, உபதேசம்னு அர்த்தம். சரி, அது அடுத்த வார்த்தைக்கு வாங்க, அடுத்த வார்த்தை ஒருத்தர் சொல்லுங்க பார்க்கலாம், வேற ஒருத்தர் சொல்லுங்க பார்க்கலாம். ஆடியில் காடியில் ஒரு ஒரு எழுத்து சொல்லி கரெக்டா சொல்றீங்களா பார்க்கலாம். அடுத்த வார்த்தை என்னென்ன, 4 எழுத்து இருக்கு பாருங்க, என்னென்ன எழுத்து சொல்லி லெட்டர் சொல்லுங்க, நம்பர் சொல்லுங்க, ஆடியில் காடியில் நம்பர். வெரி குட், 3:40, 21:300, 10:10, 8:8. கார்டினல் 358, இது ரெண்டு 410, சிங்கிள் 16:16. பாருங்க அம்மா அவ்வளவு வயசானவங்களை இருந்தாலும் எப்படி கரெக்டா கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆர்வம் தான் முக்கியம் வேதத்தை கத்துக்கிறதுக்கு, முதலாவது ரெண்டு காரியம் முக்கியம், ஒண்ணு பரிசுத்த ஆவியானவர் முக்கியம், ரெண்டாவது நம்முடைய வாஞ்ச முக்கியம். இந்த ரெண்டு இல்லைன்னா தமிழ் பைபிளே ஒழுங்க உட்கார படிச்சு படிக்கிறதுக்கு வாஞ்ச இல்லைன்னு சொன்னா எப்ரேயம் படிக்கிறதுக்கு எப்படி வாஞ்ச வரும், வருமானு கேட்டா வராது. அப்ப அதுக்காக நம்ம அந்த வாஞ்சிய நம்ம ஜெபம் பண்ணும், ஜெபம் பண்ணி அதை நம்ம வளர்த்துக்கணும். பாருங்க பரிசுத்த ஆவியானவர் பெற்றிருக்கிறோம் கிருபையாக. அடுத்து என்ன வேணும் நமக்கு, வாஞ்சை அவசியம், வாஞ்சை இல்லைனா வேதத்தை படிக்கிறது ரொம்ப கஷ்டம். பாருங்க சங்கீதம் 1:1 என்ன சொல்லுது, சங்கீதம் 1:1 என்ன எழுதப்பட்டிருக்கு, தெளிவா சொல்றாரு தாவீது பக்தன், இதுதான் 2வது வசனம் தான், 1வது வசனம் எபிரேயத்துல. இங்க தமிழ்ல துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவியுடைய வழியில் இல்லாமலும் இருக்குல்ல, 1வது எபிரேயத்துல 2வது வசனம் தான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் ஆகும்.
கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். பாக்கியவான்கிறது தான் முதல் எழுத்தே. சங்கீதம் 1:1 முதல் வார்த்தையே எப்படி ஸ்டார்ட் ஆகும்னா பாக்கியவான் தான் ஸ்டார்ட் ஆகும். பாக்கியவான் யார்? பாக்கியவான்னா கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் வேதத்தில் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியம். கர்த்தருடைய வேதத்துல ஒரு பிரியம் இருந்தாதான் அது இரவும் பகலும் நம்முடைய மனதுல தியானமா மாறும். பிரியம் இல்லைன்னு சொன்னா அது தியானமா மாறது ரொம்ப கடினம். அதான் தெளிவா பாக்கியவான்கிறத வார்த்தை தான் ஃபர்ஸ்ட் வரும், அதுக்கடுத்து அந்த சென்டென்ஸ் வரும். கர்த்தருடைய வேதத்தில் பிரியமா இருந்து, பிரியமா இருந்தாதான், பிரியம் இருந்தாதான் இரவும் பகலும் தியானமா மாறும். அப்போ முதலாவது ஒரு லாங்குவேஜ் படிக்கணும்னா எத்தனை எப்ப படிக்கிறோம்? 4-5 கிளாஸ், 5 கிட்டத்தட்ட 4வது 5வது கிளாஸ் வரும்போது தான் நம்ம ஒரு அந்த எழுத்துக்கூட்டி நல்லா வாசிக்கிறதுக்கு, சென்டென்ஸ் வாசிக்கிற அளவுக்கு நம்ம வந்து பழகி பாருங்க எக்ஸ்பீரியன்ஸ்ல. அதே மாதிரிதான் வேதத்தை எபிரேயத்துல படிக்கும்போது பொறுமை ரொம்ப அவசியம். ரொம்ப அவசரப்படக்கூடாது, அப்படி படிச்சிடணும் கட கடன் வாசிச்சிடணும் ஓடிடணும். வாசிச்சு ஒன்றும் தெரிய போறது இல்லை நமக்கு. ஏன்னா யூதனுக்கு தாய்மொழி அது, யூதனுக்கு தாய்மொழி அவன் நம்ம படிக்கிற அதே எபிரேயத்தைதான் தாய்மொழியா வச்சிருக்கான். அவன் தாய்மொழியில அந்த வேதத்தை வச்சிருக்கிறான். அவன் வாசிச்ச சத்தியத்தை புரிஞ்சு கொள்ள முடியலையா? அவனுக்கு கண்களுக்கு மறைவா இருக்குதே, அதுக்கு என்ன சொல்லுவீங்க? கர்த்தர் மறைச்சு வச்சிருக்கிறார் வேதத்தை. எபிரேயத்துல நீங்க மேல வெளிப்படையா வாசிச்சா சத்தியத்தெல்லாம் கண்டுபிடிக்க முடியாது. உட்காந்து பிரியமா இருந்து ஆராய்ந்து கணக்கு போட்டு பார்த்தாதான் கண்டுபிடிக்க முடியும். அப்படிதான் சத்தியத்தை வச்சிருக்கிறார். அப்படி கண்டுபிடிக்க மாதிரி தான் இஸ்ரோ யூதன் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கணுமே எல்லா ரகசியமும் எல்லா சத்தியமும் தெரிஞ்சிருக்கணுமே. அதனால அப்படி வைக்கல கர்த்தர், அப்படி வைக்கல. வேதத்தை மேலோட்டமா வாசிச்சா எபிரேயத்திலையும் சம்பவம் தான் இருக்கும், நல்லா புரிஞ்சுக்கணும். மேலோட்டமா வாசிச்சா சம்பவம், ஆராய்ந்து பார்த்து கணக்கு போட்டு பார்த்தா சத்தியம், அதுலதான் இருக்கு. அது யாருக்கு வச்சிருக்கிறாருன்னு சொன்னா பரிசுத்தாவியை பெற்ற உங்களுக்கு எனக்கு தான் வச்சிருக்காரு. உங்களுக்கு எனக்கு தான் திரித்துவத்தை புரிந்து கொள்ளும்படியா, வேதத்தை புரிந்து கொள்ளும்படியா வேதத்தை வச்சிருக்கிறாரு. பரிசுத்தாவியை பெற்றவர்கள் பரிசுத்தாவினால் எழுதப்பட்ட வேதத்தை புரிஞ்சு கொள்ளும்படியா வச்சிருக்கிறாரு. அது எல்லாரும் பேர் கிறிஸ்தவர்களா இருந்தாலும் மேலோட்டமா படிச்சா புரிஞ்சு கொள்ள முடியாது, யூதனா இருந்தாலும் எபிரேயம் வாசிக்கிறதுனால புரிஞ்சு கொள்ள முடியாது. அத யார் உட்கார்ந்து ஆராய்ந்து கணக்கு போட்டு பாக்குறாங்களோ அவங்கதான் கண்டுபிடிக்க முடியும். இயேசு கிறிஸ்து வந்து சொல்றாரு, என்ன குறிச்சு எழுதியிருக்குப்பா வேதத்துல, ஆதியாகமம் 1:1 என்ன குறிச்சு எழுதியிருக்குன்னு சொல்றாரு. யூதர்களால கண்டுபிடிக்க முடியலையே, அவ்வளவு வருஷம் வேதத்தை தானே படிச்சுட்டு இருக்காங்க, அதே வேதத்தை தான் படிச்சுட்டு இருக்காங்க மோசே காலத்துல இருந்து. நான் தான் அதுல எழுதியிருக்கிற ஆதியாகமம் 1:1 சொல்லியிருக்கிற நான் தாங்கிறாரு அவங்க. ஏன்னா வேதத்தை மேலோட்டமா படிச்சுட்டு இருக்காங்க, உள்ள இருக்க விஷயம் தெரியல. அதனால இயேசு கிறிஸ்து தான் கர்த்தர் என்பதை கண்டுபிடிக்க முடியவில்லை. அதுதான் பவுல் சொல்றாரு, பரிசுத்தாவியை பெறாம ஒருவனும் இந்த இயேசு கிறிஸ்து மாம்ச இயேசு கிறிஸ்து தான் ஆதியாகமம் 1:1 இருக்கிற கர்த்தர்னு ஒருவரும் சொல்லக்கூடாது, சொல்ல முடியாது, சொல்ல தெரியா வர முடியவே முடியாது. இந்த இயேசு கிறிஸ்து தான் கர்த்தர்னு ஆதியாகமம் 1:1 சொல்லப்பட்டிருக்க கர்த்தர்னு நம்ம சொல்லணும்னா எபிரேயம் படிச்சாதான் சொல்ல முடியுமே தவிர மற்றபடி அன்லஸ் முடியவே முடியாது. அதுதான் பவுல் சொல்றாரு, இயேசு கிறிஸ்துவே கர்த்தர்னு பரிசுத்தாவி இல்லாமல் ஒருவரும் எந்த எதை சொல்றாருன்னா ஆதியாகமம் 1:1 சொல்லப்பட்டிருக்க கர்த்தர் இயேசு கிறிஸ்து தான்னு பரிசுத்தாவியை பெறாம ஒருவரும் சொல்லக்கூடாது. சரியா? சரி இப்ப வாங்க. மெம் ஷின் யோத் கெத் 5வது வார்த்தை, ஆர்டினல் 52 கார்டினல் 358 கூட்டினா 411 வருதா? சிங்கிள் 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 எவ்வளவு வருது? சிங்கிள் 16:16 16:16 32 32 சரியா? ஓகே, 32 அப்படிங்கிறது பின்னாடிதான் உங்களால புரிஞ்சு கொள்ள முடியும். இப்ப சொல்றேன், புரிஞ்சுக்கிறக்காக சொல்றேன். பேத் லேமெட், அதாவது ஆதியாகமம் 1:1 பேத்ல ஆரம்பிச்சு
சரியா? பழையற்பாடு முடிவடைகிறது லேமெட்ல முடிவடைகிறது. பேத் லேமெட்னு போட்டீங்கன்னா 32 வந்துடும் கார்டினல் வேல்யூ. போட்டு எழுதி சைடில் வச்சுக்கோங்க. பேத் ரெண்டாவது எழுத்து போடுங்க ப்ராக்கெட்டில், 32க்கு பக்கத்தில் பேத் போடுங்க, லேமெட் போடுங்க ரெண்டாவது எழுத்து, லேமெட் 12வது எழுத்து, அதுக்கு ஆர்டினல் கார்டினல் போட்டு கார்டினல் கூட்டினீங்கன்னா 32 வந்துடும். எழுதுங்க, பேத் ரெண்டாவது எழுத்து, லேமெட் 12வது எழுத்து. அப்ப பேத்துக்கு 2/2, லேமெட்டுக்கு 12/30, அப்ப ஆர்டினல் 2 2 4 வந்துடும், கார்டினல் 2 30 32 வந்துடும். இந்த 32 தான் இந்த 32 இல்லை கனெக்ட் கனெக்ட் பண்ணிக்கோங்க. ரெண்டும் இஸ் ஈக்குவல்டுன்னு போட்டு அந்த 32 கனெக்ட் பண்ணி என்னன்னு சொன்னா, நமக்கு பழைய ஏற்பாடு எதுல முடியுது? மல்கியால முடியுது. ஒரிஜினல்ல எபிரேயத்துல பழைய ஏற்பாடு மல்கியால முடியாது, 2 நாளாகமத்தில் தான் முடியும். 2 நாளாகமம் புஸ்தகம் இருக்குல்ல, அதுதான் பழைய ஏற்பாடுடைய கடைசி புஸ்தகம் எபிரேயத்துல. அதனுடைய கடைசி வசனத்துல கடைசி எழுத்து லேமெட்ல தான், லேமெட் 12வது எழுத்து. ஆதியாகமம் 1:1 பேத்துல ஆரம்பிக்கும், பெரெஷித், அது பேத்துல ஆரம்பிக்கும் 2வது எழுத்து. அந்த 2 எழுத்தும் போட்டீங்கன்னா வந்துடும் 32 தான். அது கூட கனெக்ட் பண்ணி பேத் லேமெட்னு போட்டு கார்டினல் வேல்யூ 32 வரும், அது கூட இதை கனெக்ட் பண்ணி. இது எந்த எழுத்து தெரியுமா? எந்த எழுத்து, என்ன வார்த்தை தெரியுமா? எபிரேய வார்த்தை மேசியான்னு சொல்றோம்ல, அந்த வார்த்தை தான் மேசியான்னு சொல்ற வார்த்தை. இதை எழுதிக்க முக்கியமான வார்த்தை மேசியா. மேசியா 5வது வார்த்தை கிறிஸ்துவ சொல்றோம்ல, கிறிஸ்துங்கிறது அது கிரேக்க பதம், மேசியாங்கிறது தான் எப்ரே பதம். மேசியானா பழைய ஏற்பாடுடைய முதல் எழுத்தும் கடைசி எழுத்தும் யாரு? யாரு? அவர் தான். நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க வேதத்தை. சகலம் அவரை கொண்டும் அவர் மூலமாகவும் அவருக்கென்று சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறது, நாமும் அவருக்காக உண்டாக்கப்பட்டிருக்கிறோம். வேதம் சும்மா சொல்லல, சகலமும் அவருக்கு தான், அவருக்காக அவர் மூலமாக அவரை கொண்டு உருவாக்கப்பட்டதுதான். அதுலதான் நீங்கள் நானும் வர்றோம். மேசியா அப்படின்னு சொன்னா அதனுடைய பழைய ஏற்பாட்டினுடைய முதல் எழுத்தும் கடைசி எழுத்தும் அப்படின்னா என்ன, முழு வேதமும் அவர் தான், அவருக்குள்ள அடங்கியிருக்கு. அதே மாதிரி புதிய ஏற்பாட்டு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆதியாகமம் 1:1 பேத்துல ஆரம்பிக்குதா, புதிய ஏற்பாட்டுல கடைசி எழுத்து நுண்ல முடியுது. பேத்து நுண் ரெண்டும் போட்டீங்கன்னா பென் குமாரன், அவ்வளவுதான். அந்த கர்த்தர் தான் குமாரன், ஆதியாகமம் 1:1 இருக்கிற கர்த்தர் தான் யாரு? குமாரன். அவருக்குள்ளதான் முழு வேதம், 66 புஸ்தகமும். இப்போதைக்கு எழுதிக்கிங்க, புரிஞ்சுக்கிங்க, முடிஞ்சா எழுதிக்கிங்க புரியுற அளவுக்கு. ஆதியாகமம் 1:1 பேத்துல ஆரம்பிச்சு, வெளிப்பத்து விசேஷம் கடைசி எழுத்து நுண்ல முடியுது, 14வது எழுத்து. இப்ப பேத் நுண் அந்த 2 எழுத்தையும் சேர்த்தீங்கன்னா பேத் நுண் பென், பென்னா குமாரன் அர்த்தம், எவரேது மகன் அர்த்தம். சகல வேதம் 66 புஸ்தகம் யாருக்குள்ள? அவருக்காக. அவருக்குள்ளதான் மனிதன், அந்த மனிதன் சிருஷ்டிக்கப்பட்டதன் நோக்கம் அந்த கர்த்தராகிய குமாரனுக்கு, தன்னுடைய குமாரனுக்கு ஒரு மனவாட்டியை உண்டாக்க வேண்டும். அதுதான் அல்டிமேட் வேதத்தினுடைய நோக்கம், அல்டிமேட் கோல், நோக்கமே அதுதாங்க. தன்னுடைய குமாரனுக்கு ஒரு ஆவிக்குரிய ஆத்ம மனவாட்டியை உண்டாக்க வேண்டும். அதுக்காக தான் இந்த மானிட சிருஷ்டிப்பு, அதுக்காக தான் இந்த பூமி, அதற்காக தான் ரட்சிப்பு, அந்த ரட்சிக்கப்பட்டு நித்திய ஜீவனை கொடுத்து நம்மளை உருவாக்குறது நோக்கம்.
அவருடைய மனவாட்டியாக நித்தியத்தில் அவரோடு கூட வாழ்க்கை. நம்ம எல்லாம் நினைச்சிட்டு இருக்கிறோம் அவர் பூமிக்கு வந்தது நமக்காக அப்படின்ட்டு. அதை விட மேல இன்னும் டீப்பா டெப்தா போனீங்கன்னா வேதத்துல, அவர் பூமிக்கு கடந்து வந்தது நமக்காக அல்ல, அவருக்காக, பர்பஸ் அவருக்காக, சகலம் அவரை கொண்டும் அவர் மூலமாகவும் அவருக்காக உண்டாக்கப்படுகிறது, நாமும் அவருக்காக உண்டாக்கப்பட்டிருக்கிறோம். உலக தோட்டத்துக்கு முன்னே முன்குறித்து, அதுக்கப்புறம் தாங்க ஆதியாகமம் ஒண்ணு ஒண்ணே வானத்தை பூமி சிருஷ்டிக்கிறாரு. உலக தோட்டத்துக்கு முன்னே முன்குறித்து, அதுக்கப்புறம் தான் சிருஷ்டிப்பே ஸ்டார்ட் ஆகுது, ஆதியாகமம் ஒண்ணு ஒண்ணே ஸ்டார்ட் ஆகுது. அவருக்கு ஒரு மனவாட்டி உண்டாக்கணும், அது முன்னாடியே முன்குறிக்கப்பட்டு ஆதாம் வருவான் தவறுவான், ஏசு கிறிஸ்து வரணும், வந்தாதான் மீட்பு வரும், சர்வ பூமிக்கு மீட்பு வந்து வந்தாதான் பரிசுத்தாவியன், அவர் போனாதான் பரிசுத்தாவியன் வருவாரு, அப்பதான் திருத்துவம், இந்த திருத்துவ திட்டம் நிறைவேறும். பரிசுத்தாவியனர் வரணும், ஆவியானவர் தான் மனவாட்டி ஆயத்தப்படுத்துவாரு, ஆயத்தப்படுத்தி இதுதான் நோக்கம். அப்ப அவர் பூமிக்கு வந்ததின் நோக்கம் பேர் கிறிஸ்தவர்கள் அளவுல ஓகே, அவங்க வந்து கிறிஸ்து நமக்காக பாவங்களை மறிக்க கிறிஸ்து இயேசு உலகத்திற்கு வந்தாருன்னா ஓகே, ஆனா நம்ம புரிஞ்சுக்கொள்ளணும் கர்த்தர் பூமிக்கு கடந்து வந்தது மனிதனை பாவத்திலிருந்து மீட்டெடுக்கிறதுக்காக மாத்திரமல்ல, அவருடைய நோக்கம் தனக்கு ஒரு ஆவிக்குரிய மனவாட்டியை உருவாக்க வேண்டும் என்பதுதான் நோக்கம். ஏதோ அந்த மனிதனை பாவத்திலிருந்து தூக்கி காப்பாத்தி விட்டு போறது அது மட்டும் இல்ல நோக்கம், இவனை நித்திய ஜீவனை உடையவனா உருவாக்கி நித்தியத்துல தன்னோடு கூட வாழ உருவாக்கணும், தகுதிப்படுத்தணுங்கிறது தான் நோக்கம். பாருங்க, எகிப்திலிருந்து விடுவித்து பணாந்திரத்துக்கு கூட்டம் தர விடுதலை ஆக்கிட்டேன், கானானுக்கு போய் சுதந்திரமா வாழுங்க, எப்படின்னா நீங்க வாழுங்க, மனம் போன விருப்பப்படி வாழுங்கண்ணா அப்படின்னு விட்டு விலகிட்டார, அதுக்காக மீட்டு வந்தாரு இல்ல? அப்படின்னா அவங்களை விட்டு விடுவிச்சு கானான்ல கொண்டு விட்டு அப்படியே அப்படியே விட்டு போயிருக்கலாம், ஆண்டவருக்கு அவருக்கும் அவங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இருந்திருக்காது, அவங்களுடைய சுவாபத்துல எந்த மாற்றமும் நடந்திருக்காது, மனதுல எந்த மாற்றமும் நடந்திருக்காது. ஆனா ஆண்டவர் என்ன சொன்னாரு, வனாந்தரத்துல என்னுடைய கட்டளைகளையும் பிரமாணங்களையும் கற்றுக்கொள்ளுங்கள், அவைகளை கை கொண்டு அதிலே நடவுங்கள், அதுதான் விஷயம். இப்போ நம்மளை ரட்சிக்கப்பட்டு சபைக்குள்ள கொண்டு வந்தார்ல, பாவத்தை கழுவிட்டார், ரட்சிக்கப்பட்டோம், அப்படியே மூச்சை பிடிச்சி அப்படியே பரலோகத்துக்கு கொண்டு போயிட்டா பரிசுத்தமா பரிசுத்தமா தானே இருப்பான், பாவம் இல்லாம ஏன் கொண்டு போல? நம்ம எல்லாம் உடனே பரிசுத்தவான்களை அப்படியே கொண்டு போனா, ரட்சிக்கப்பட்ட உடனே ஜலத்தினால் ஆவியினாலும் மறுபடியும் பிறந்த உடனே அப்படியே பரிசுத்தப்படுத்தி ஒரே நமக்கு அமைக்கி அப்படியே தீர்த்து கொண்டு போயிட்டா எல்லாரும் பெர்ஃபெக்டா பியூர் ஹோலியா தானே இருப்போம், எந்த பாவம் இருக்கு அதை கொண்டு போயிருக்கலாம்ல, ஏன் செய்யல? எப்படி எகிப்துல இருந்து கானானுக்கு உடனே கொண்டு போலையோ, நம்மளை ரட்சிக்கப்பட்டு உடனே கொண்டு போல, சபைக்குள்ள கொண்டு வந்தாரு. என்ன நோக்கம்? பாவத்தினால் நம்முடைய பாவத்தை ரத்தத்தினால கழுவி சுத்திகரித்து நம்முடைய வார்த்தையினால நம்மை பரிசுத்தப்படுத்துகிறார். வார்த்தையினால நம்முடைய ஆத்மாவை பரிசுத்தப்படுத்தி பரிசுத்த மனவாட்டியாக தான் தன்னோடு சேர்த்து கொள்ள வேண்டும் என்பதுதான் நோக்கம். அப்ப சபைக்குள்ள நம்மளை கொண்டு வந்து நம்மளை பரிசுத்தப்படுத்துகிற இந்த பீரியட் தான் நமக்கு, நமக்கு மரணம் வரைக்கும் அல்லது கர்த்தரா இயேசு கிறிஸ்துவோட வருகை வரைக்கும் நமக்கு இந்த காலம் இருக்கு பாருங்க, ரட்சிக்கப்பட்டு சபைக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் இந்த பீரியட்ஸ் இருக்கு பாருங்க, இதுதான் நமக்கு வார்த்தையினாலே அறிவடைகிறது. பாவத்திலிருந்து விடுதலை ரத்தத்தின் மூலமா விசுவாசித்தோம், நோக்கி பார்த்தோம், விடுதலையை கொடுத்துட்டாரு, இப்போ வார்த்தையினாலே அறிவடைகிறது. நித்திய ஜீவன்கிறது நல்லா புரிஞ்சுக்கொள்ளணும், ரட்சிப்புங்கிறது வேற அனுபவம், நித்திய ஜீவன்கிறது வேற அனுபவம். நீ கிறிஸ்தவங்க அந்த ரெண்டையும் ஒரே மாதிரி பாக்குறாங்க, அதான் பெரிய குழப்பம் ஆவிகிறது. ரட்சிக்கப்படுகிற அனுபவங்கிறது விடுதலையின் அனுபவம், பாவத்திலிருந்து விடுவிக்கப்படுகிறது தான் ரட்சிப்பின் அனுபவம். ரட்சிப்பு ரட்சிக்கப்பட்ட அப்படின்னு சொல்றாங்களே, என்ன அனுபவம்னா பாவத்திலிருந்து விடுதலை ஆகிட்டேன், பாவத்து கிறிஸ்து இயேசு என்னுடைய பாவத்தெல்லாம் மன்னிச்சாரு அப்படிங்கிறது தான் ரட்சிப்பின் அனுபவம், அது விடுதலையின் அனுபவம். ஆனா நித்திய ஜீவன்கிறது
விடுதலையின் விடுவிக்கப்பட்ட நான், பாவத்திலிருந்து பாவம் மன்னிக்கப்பட்ட நான் எங்கே போகிறேன், எங்கே போகணும் அப்படிங்கிற நோக்கத்தை போதிக்கிறது தான் சத்தியம். அந்த நோக்கத்தை போதிக்கிறது தான் நித்திய ஜீவன். நல்லா புரிஞ்சுக்கணும். விடுவிக்கப்பட்ட நான் எங்கே போகணும், வேற ஒரு ராஜ்யத்துல வாழ்றதுக்கு தகுதி உடையவனா மாறி அங்க போகணும், அந்த நோக்கத்தை போதிக்கிறது தான் நித்திய ஜீவன் அனுபவம். ரட்சிப்பின் அனுபவங்கிறது விடுதலையின் அனுபவம். நித்திய ஜீவனுக்குரிய அனுபவங்கிறது விடுவிக்கப்பட்ட நான் எங்கே போகணும், எந்த நோக்கத்துக்காக நான் படைக்கப்பட்டேன், எந்த நோக்கத்துக்காக நான் தெரிந்து கொள்ளப்பட்டேன், எதற்காக கர்த்தர் என்னை ரட்சித்திருக்கிறான், நான் எங்கே போகணுங்கிற நோக்கத்தை போதிக்கிறது தான் சத்தியம். இது வந்து நித்திய ஜீவன் அனுபவம். இந்த நித்திய ஜீவன் அனுபவத்துக்கு தான் இப்ப நம்ம தயாராகிட்டு இருக்கோம். பாவத்திலிருந்து விடுவிக்கப்படும் போது நாம அவரை ஏற்றுக்கொண்டோம், விசுவாசித்தோம், அவரை ஏற்றுக்கொண்டோம், நம்மளை விடுவித்தார், பாவத்தை மன்னிச்சு நம்மளை ஏற்றுக்கொண்டார். இப்ப நித்திய ஜீவனுக்கு போகும்போது நாம விசுவாசித்தோம், நாம் உங்களை நேசிக்கிறேன், உங்களை கற்பனை கட்டுகளை கை கொள்றேன், அதனால நித்திய ஜீவனுக்கு போறேன்னு சொன்னா விடமாட்டார். அவர் தான் அதை முடிவு பண்ணணும். நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க, உள்வாங்க. நித்திய ஜீவனுக்கு போறதுக்கு அவர், அவருடைய ராஜ்யம் யாரை ஏற்றுக்கொள்ளுகிறதோ அவர்கள் தான் போக முடியுமே தவிர, நாம விசுவாசிக்கிறதுனால நாம ஆசைப்படுறதுனால மட்டும் போக முடியாதுங்க. தெளிவா புரிஞ்சுக்கொள்ளுங்க சத்தியத்தை. நான் ஆண்டவரே உன்னுடைய ராஜ்யத்துக்கு நான் விசுவாசிக்கிறேன், நான் ஆசைப்படுறேன் பரலோகத்துக்கு வர, நித்திய சிவனுக்கு வர்றதுக்கு எனக்கு ஆசை, அதனால நம்ம போக முடியாது. விடுவிக்கப்பட்ட நான் அந்த நோக்கத்தை உணர்ந்து பரிசுத்த மனவாட்டியாக வார்த்தையின்படி நடக்கிறேன் அப்படிங்கிறத அவர் அக்செப்ட் பண்ணி அவர் ஏற்றுக்கொண்டாத ராஜ்யத்துக்கு தகுதி உள்ளவன் அவர் ஏற்றுக்கொண்டாதான் அந்த ராஜ்யத்துக்கு ஒரு ரூல்ஸ் இருக்குங்க. இந்த பூமிக்குரிய கவர்மெண்ட்டுக்கு எப்படி ஒரு ரூல் இருக்கோ அப்படியே பரலோக ராஜ்யத்துக்கும் ஒரு ரூல் இருக்கு, சியோன் நகரத்துக்கும் ஒரு ரூல் இருக்கு. அந்த அந்த பரலோகம் அல்லது சியோன் நகரம் யாரை அங்கீகரிக்கிறதோ, தேவன் யாரை ஏற்றுக்கொள்றாரோ அவங்கதான் நித்தியத்துக்கு போக முடியும். அதனால நித்திய ஜீவன்கிறது நாம விசுவாசிக்கிறதுனால மட்டும் போக முடியாது, அவர் நம்மை அங்கீகரிக்கணும். அதனாலதான் சகலமும் அவர் கையில தான் இருக்குது. நியாய தீர்ப்பு செய்யும் அதிகாரம் முழுவதையும் தேவன் தம்முடைய குமாரனுக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறார். நம்ம நித்தியத்துக்கு போகணும்னா நமக்கு நம்மை ஏற்றுக்கொள்ளவும் அவருக்கு முழு ரைட்ஸ் இருக்கு, நம்மை ரிஜெக்ட் பண்ணவும் அவருக்கு முழு அதிகாரம் இருக்கு. இத சபைக்கு சொல்லிக்கிட்டே இருக்கணுங்கிறாரு பவுல். அதான் புதிய ஏற்பாட்டு சத்தியம். நம்மை ரிஜெக்ட் பண்றதுக்கு அவருக்கு முழு ரைட்ஸ் இருக்கு. நித்தியத்துல அவர் நம்மளை தள்ளினார்னா பிதாவோ பரிசுத்த ஆவியானவரோ கூட நமக்கு சப்போர்ட்டுக்கு வர முடியாது. அப்படிப்பட்ட அதிகாரம் குமாரனுக்குரிய அதிகாரம், நியாய தீர்ப்பு செய்கிற முழு அதிகாரத்தையும் குமாரனுக்கு தான் கொடுத்திருக்கார். அப்போ அவர் எனக்கு இந்த மனவாழ் இந்த புத்தி இல்லாத கன்னிகை எனக்கு வேண்டான்னு ரிஜெக்ட் பண்ணா நாம கைவிடப்படுவோம். அதனாலதான் நம்ம ரொம்ப கவனமா அவருடைய வருகைக்கு அவரை சந்திக்கிறதுக்கு ஆயத்தமாக வேண்டியிருக்கு. அதுதான் சத்தியம், முழு சத்தியம். சரியா? அதனால நித்திய ஜீவனுக்கும் ரட்சிப்புக்குள்ள வித்தியாசத்தை புரிஞ்சுக்க. நித்திய ஜீவன்கிறது விடுவிக்கப்பட்ட நான் எங்கே போகிறேன், எங்கே போகணுங்கிற நோக்கத்தை போதிக்கிற இடம். அதுதான் சபைக்குள்ள நம்மளை வச்சிருக்கிறாரு. சத்தியத்தை சொல்லி சொல்லி நாம எங்க வேற ஒரு ஆவிக்குரிய ராஜ்யத்துக்கு வாழ்கிறதற்கு நாம போகணும். அங்கே புசிப்பும் குடிப்பும் இல்லை, அங்கே வயது கிடையாது. ஆவிக்குரிய வாழ்க்கையில பரலோகத்துல சியோன்ல வாழ்க்கையில நமக்கு என்ன கிடையாது? வயது கிடையாது. நமக்கு இளமை முதுமை கிடையாது, அறிவு மட்டும்தான். ஏன் இப்படி வச்சிருக்கிறாருன்னா, இப்ப ஒருத்தர் 70 வயசுல கர்த்தருக்குள்ள மறிக்கிறாருன்னு வைங்களேன், ஒரு பேச்சுக்கு. அப்ப அவரு 70 வயசுல வர விரும்புவாரா, இல்ல வாலிபனா தானே நித்தியத்துக்கு வர விரும்புவாரு? யாராவது அந்த வயதான தோட்டத்துல பிபி சுகர்லாம் வந்து கஷ்டப்பட்டு மறிச்சிருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, அதோட அந்த சரீரத்திலே நித்தியத்துல அதே மாதிரி வர விரும்புவாங்களா? எந்த ஒரு மனிதனும் விரும்ப மாட்டார். அதே மாதிரி ஒரு இளமையா நல்ல ஒரு ஆரோக்கியமான ஒரு சரீரத்துல தான் வர விரும்பும். அதனால நித்தியத்துல வயதெல்லாம் கிடையாது,
குழந்தை பருவம், வாலிப பருவம், முதுமை பருவம் அப்படி கிடையாது. ஆவிக்குரிய சரீரத்துல நமக்கு வயது தான், சாரி வயது கிடையாது, அறிவு தான், ஆத்மாவுக்கு அறிவு தான். நாம் அறிவடைந்து வசனம் நிறைய, தேவனை அறிகிற அறிவை பத்தி நிறைய வசனம் இருக்கு சரியா. அறிவுலதான் நித்தியத்தில் நம்ம அறிவடைந்து அவரோட கூட வாழ போகிறோம். அதுக்கு அறிவடைகிற இடம் தான் இப்ப சபையில நம்ம வச்சிருக்கிறார், ஆத்மா அறிவடைகிறதுக்காக, அதுக்காக தான் சபையில வச்சிருக்க. இப்ப அறிவடைஞ்சா எப்படி அவருடைய வார்த்தைகளையும் கட்டுகளையும் கேட்டு கீழ்ப்படிந்து கை கொண்டு நடந்தவங்க கானானுக்கு போயிட்டாங்க. யாரெல்லாம்? யோசுவா, காலேபு, அந்த நான் எகிப்திலிருந்து புறப்பட்டவருடைய அடுத்த ஜென்ரேஷன் இளம் தலைமுறை, 20 வயதுக்கு உட்பட்டவர்கள் எல்லாம் போயிட்டாங்க, கானான்குள்ள போயிட்டாங்க. ஆனா அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாத யாவரும் கானான்குள்ள போக முடியாது. அதே நடைமுறை தான் நமக்கும், ரட்சிக்கப்பட்டு சபைக்குள்ள வந்துட்டோம், விடுவிக்கப்பட்டோம் பாவத்திலிருந்து. இப்போ அவருடைய வார்த்தையை கேட்டு கற்றுக்கொண்டு கீழ்ப்படிந்து அதை கை கொள்றவங்க பரம கானானுக்கு போயிடலாம். இத கை கொள்ள தவறுறவங்க மாட்டிக்கும், கை கொள்ள தவறுறவங்க மாட்டிக்கும். அதனாலதான் அந்த மத்தேயு 25ல் வர புத்தி உள்ள கன்னிக்கு புத்தி இல்லாத கன்னிகை நம்ம எப்பவுமே மறக்கக்கூடாது. ஆண்டவருக்கு புத்தி இல்லாத கன்னிகை அப்படின்னு நம்மளை தள்ளுறதுக்கு சகல அதிகாரம் இருக்கு. நான் உங்களை அறியேன் அப்படின்னு சொல்றதுக்கு சகல அதிகாரங்கள் இருக்கு. அதனாலதான் அவரை பற்றி கொண்டு அவர் சொன்ன வார்த்தையின்படி நடந்தால், அவருடைய வார்த்தையின்படி நம்முடைய உள்ளான மனிதனை சரியாய் கட்டி, உள்ளான ஆலயத்தை கட்டி, அவருடைய வருகையிலே மகிமையடைவதற்கு ஏதுவாக நம்ம ஆயத்தம் ஆயிட்டோம்னு சொன்னா தப்பிச்சிடலாம் சரியா. வாங்க இப்ப அடுத்த வார்த்தைக்கு என்ன போட்டிருக்கோம், அடுத்து அடுத்த வார்த்தை மேசியாவுக்கு அடுத்த வார்த்தை மெம் ஷின் கெத் ஹே. மெம் 13:40, ஷின் 21:300, கெத் 8:8, ஹே 5:5, 4 எழுத்து. ஷின் மெம் ஷின் கெத் ஹே, இதுக்கு எவ்வளவு வருது? 47:353. மற்றவங்களுக்கு எல்லாம் வருதா சிஸ்டர்? கரெக்டா ஓரளவுக்கு ஓரளவு கரெக்டா போட்டிருக்காங்க. மற்றவங்களுக்கு எல்லாம் வருதா? அம்மாவுக்கு போட்டிருக்காங்க. மற்றவங்க சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்கப்பா, எல்லாம் அமைதியா இருக்கீங்க. ஒவ்வொருத்தங்களா சொன்னா தானே புரியும். ஒருத்தவங்க சொல்லுங்க. ஏன்னா நீங்க நீங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு புரியுதுங்கிறதுக்காக தான் கேக்குறேன் பாருங்க, அதுக்காக தான். யாருக்கெல்லாம் புரியுது? ராஜேஷ் பிரதர் அருப்புக்கோட்டை, ஜெவராஜ் அருப்புக்கோட்டை அந்த குரூப்ல படிக்கிறார். ராஜேஷ் பிரதர் புரியுதா? பவுல் ராஜீவ்காந்தி பிரதர் புரியுதா? மஞ்சுளா சிஸ்டர் சிதம்பரம், உங்களுக்கு விளங்க, நீங்க ரெகுலரா வரீங்களா? புரியுதா உங்களுக்கு? புஷ்பலாதாமா, எஸ்தர் போல் அருப்புக்கோட்டை, அவங்க சிஸ்டருக்கு தெரியும், சிஸ்டர் அந்த பேச்சு படிக்கிறாங்க. லேடியா உசிலம்பட்டி, சுதா அருப்புக்கோட்டை சிஸ்டர், அவங்களுக்கெல்லாம் புரியுதா? வசந்தி சிஸ்டர் மதுரை, சொல்லுங்க, சும்மா சும்மா மைக் ஆன் பண்ணி சொல்லுங்க. நம்ம எல்லாம் நம்ம ஆளுகள் தானே, நம்ம தானே, நம்ம இன்டர்நேஷனல் லெவல்ல நம்மளை நிறைய பேர் பார்த்துட்டு இருக்காங்க நினைக்கிறீங்களா? அப்படி இல்லை, நம்ம 20 பேர் தான் கனெக்ட் ஆயிருக்கிறோம். நம்ம 20 பேர் தான், நம்ம சபை சபாளுக்கு தான் எல்லாரும் பேசிட்டு இருக்கிறோம். ஏன் பேசுறதுக்கு இவ்வளவு தயங்குறீங்க? புரியுதுங்க ஐயா. புரியுது. மற்றவங்க மற்றவங்களுக்கு எப்படி புரியுதா? உங்களுக்கு சந்தேகம் இருந்தா கேளுங்க. ஏன்னா இது சந்தேகத்தோட படிச்சீங்கன்னா தலையும் புரியாது, காலும் புரியாது, ஒண்ணுமே விளங்காது. அதுக்காக அதனாலதான் நான் உங்களுக்கு திரும்ப 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 கேட்கறதுக்கு என்ன காரணம்னா, புரியுதா அப்படிங்கிறதுக்கு கேட்கறதுக்கு காரணம் உங்களுக்கு எந்த அளவுக்கு ரிசீவ் பண்ண முடியுது, எந்த அளவுக்கு புரியுது அப்படிங்கறதுக்காக தான். சொல்லுங்க, மற்றவங்களை மைக் ஆன் பண்ணி சொல்லுங்க. சொன்னாதான் இன்னைக்கு நைட்டு சாப்பாடு, இல்ல யாருக்கு எல்லாருக்கு சாப்பாடு கட்டு.
சொல்லுங்க, மற்றவங்க சொல்லுங்க. ஐயா ஐயா, உங்களுக்கு எப்படிங்க கேப்சர் பண்ண முடியுதா? மாட்டினையா மைப்பரையா? நான் கேஷ் பண்றேங்க ஐயா. ஓகே ஓகேங்க ஓகே. மற்றவங்க சரி சரி, அடுத்து அந்த வார்த்தைக்கு போலாம். அந்த வார்த்தைக்கு எவ்வளவு வருது? 47ங்க ஐயா. ஆர்டினல் ஆர்டினல் வந்து 353, ரெண்டு சேர்த்தா 400ங்க ஐயா. 400. சிங்கிள் வந்து 20 20ங்கய்யா. 20 20 எல்லாருக்கும் வருதா? மற்றவங்களுக்கெல்லாம் எல்லாம் அந்த எழுத்து எழுதிக்கிங்க. எழுதாம இருந்தீங்கன்னா எழுதிக்கிங்க. மெம் ஷின் கெத் ஹே, மெம் ஷின் கெத் ஹே, அந்த வார்த்தை தானே. மெம் ஷின் கெத் ஹே. 20 20 சிங்கிள் 40ன்னு போட்டுக்குங்க. சிங்கிள் அது, இது வந்து 47 351 400 போட்டு. ஆடியில் காடியில் 47 353 வருதா? 400. 400ன்னு சொன்னா டவுன் அர்த்தம். டவுனா கடைசி எழுத்து இருக்கு பாருங்க, டவு அந்த எழுத்துக்கு போட்டிங்கன்னா 22 பை 400 தான் வரும். டவுன் 400ன்னு வந்தா எப்பவுமே டவு தான் குறிக்கும். டவுன் போட்டு கடைசி எழுத்து போட்டுக்கங்க ப்ராக்கெட்ல. 400ன்னு போட்டு அது டவ் கடைசி எழுத்து, ஆல்பபெட்ல கடைசி எழுத்து போட்டு டவ். சரி, நானூறுனா டவ், 20 20 40 சிங்கிள் அப்படியே இருக்கட்டும், அதுக்கு எதுவும் மீனிங் வேண்டாம். அடுத்த வார்த்தைக்கு வாங்க. டெவார், டெவார்னா வார்த்தைன்னு அர்த்தம். வார்த்தை, வார்த்தையாகி தேவன், வார்த்தையாகி தேவன் சொல்றோம் இல்லையா எபிரேயத்துல. வார்த்தை அப்படின்னா இந்த வார்த்தை தான் டெவார். டெவார் தான் வார்த்தைன்னு, தமிழ்ல வார்த்தைன்னு அர்த்தம். டாலத் பேத் ரேஷ், வாங்க அடுத்த வார்த்தை. டாலத் பேத் ரேஷ், டாலத் பேத் ரேஷ். 4 பை 4, 2 பை 2, 20 பை 200 எல்லாம் கரெக்டா போட்டிருக்கீங்களா? டாலத் 4 பை 4, 2 பை 2, பேத்து 20 பை 200. ஆடில் காடில் போடுங்க எவ்வளவு வருதுன்னு. 26 206. 26 206. வார்த்தை அப்படின்னு போட்டு இஸ் ஈக்குவல் டு ஏசு அப்படின்னு போட்டுங்க. 26 26, அதாவது 26 206 இருக்கு இல்லையா, 26 அந்த 206ல ஜீரோ எடுத்துட்டீங்கன்னா அது 26. 26 26னா யோதுகே வாவ்கே, கர்த்தர் அப்படிங்கிற எப்படிய வார்த்தைக்கு யாவே, அதுக்கு 26 26 தான் வேல்யூ. இதுக்கும் டெவார் வார்த்தைக்கும் 26 26 தான் வேல்யூ. இருபத்தி ஆறு பை 206 இருக்கு இல்லையா, அத 26 கீழே 206க்கு ஜீரோ எடுத்துட்டீங்கன்னா அது 26 26னு போட்டு கனெக்ட் பண்ணிக்க. 26 26 இஸ் ஈக்குவல் டு வார்த்தை இஸ் ஈக்குவல் டு கர்த்தர், யோதுகே வாவுகே கர்த்தர் அப்படின்னு கனெக்ட் பண்ணிக்க. யோதுகே வாவுகேக்கு போட்டீங்கன்னா கர்த்தர்ங்கிற வார்த்தைக்கு போட்டீங்கனாலும், ஏற்கனவே போட்டிருக்கிறோம் அந்த வார்த்தைக்கு போட்டீங்கனாலும் 26 26 தான் வரும். இதுக்கும் வார்த்தைங்கிறதுக்கும் 26 206, இதுக்கும் 26 26 அந்த அதே மாதிரி தான் வச்சிருக்காரு கர்த்தர். எட்டு எட்டும் 16 சிங்கிள், 8 8 16 16னா கண் ஆயின், 16வது எழுத்து கண்ணுன்னு போட்டு. டவார்னா வார்த்தைன்னு அர்த்தம். வார்த்தையும் நானே செல்லு படிச்சுக்கிட்டே கிடக்குது, ஆஃப் பண்ணு. டவார்னா வார்த்தை, வார்த்தையும் கர்த்தரும் ஒண்ணு சரியா, அதை கனெக்ட் பண்ணிக்கங்க. கர்த்தருங்கிற எப்படி வார்த்தைக்கு 26 26 தான், அதே தான் அங்க வார்த்தைக்கும் வச்சிருக்க. டபார், டபார், டபார்னு சொல்லலாம், டபார்னு சொல்லலாம். இந்த பேத் இருக்கு பாத்தீங்களா,
இது பி சவுண்ட்லயும் வரும், வி சவுண்ட்லயும் வரும், ரெண்டு ரெண்டு உச்சரிப்புல வரும். டபார் அப்படின்னு சொல்லுவாருங்க, டபார்னு சொல்லலாம், பி சவுண்ட்லயும் சொல்லலாம், வி சவுண்ட்லயும் சொல்லலாம். சரியா, டபார்னா வார்த்தைன்னு அர்த்தம். அடுத்த வார்த்தைக்கு ஆறாவது வாங்க. என்ன வார்த்தை? ஆறாவது. ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு. ஆறு நாலு ஆறாவது ஆறு. மெம்ஷின் கெத் ஹே மிஷாக் மிஷாக். அந்த மேசியா இருக்கு இல்லையா, அதனுடைய கனெக்டிங் வேர்டு தான், அதனுடைய ரூட் வேர்டு தான் மேசியா. இதெல்லாம் ஒரே வேர்டு தான், அதே மாதிரி மீனிங் தான் மேசியாக்கு. அதுக்கு முன்னாடி வார்த்தை போட்டோம் பார்த்தீங்களா, அதனுடைய இன்னொரு பதம் அந்த மாதிரி சொல்லலாம். எப்படி சொல்றது, தமிழ்ல ஒரே ஒரே மீனிங்ல ரெண்டு மூணு வார்த்தை சொல்லுவோம் பாத்தீங்களா, அந்த மாதிரி அந்த மாதிரி அது ஒரு வார்த்தை தான். நாலாவதியா? நாலா ஒன்னு ரெண்டு மூணு நாலு. மாஷக் மாஷக்னா மாஷக் மேசியா பார்த்துட்டோம். மாஷக் எம்ஏஎஸ்ஹெச் மாஷக் முடியுங்க. சரி, நான் இதுல பாத்துட்டு நோட்ஸ்ல பாத்துட்டு போட்டு விடுறேன், குரூப்ல போட்டு விடுறேன் நாலாவது வார்த்தை என்னன்ட்டு, அதுக்கு என்ன மீனிங் போட்டு விடுறோம். மாஷக் ஸ்பெல்லிங் என்ன எழுதிங்க, MASHAKE மாஷக் போட்டுங்க, நான் கரெக்டா பாத்துட்டு உங்களுக்கு போட்டு விடுறேன் நாலாவது வார்த்தைக்கு மாஷக். அடுத்தது வாங்க, டபார் பாத்துட்டோம், அதுக்கு அடுத்த வார்த்தை ரா. ரே சாயின் ஆயின் அப்படின்னா ஈவில்னு அர்த்தம். ரானா ஈவில், ஈவில்னா தீமை, ஈவில் சொல்றோம் இல்லையா, ஈவில் ஸ்பிரிட் அந்த மாதிரி சொல்ல ஈவில்னு அர்த்தம். ரா ரானா. ஒரு தடவை எட்டாவது வார்த்தையா சொல்ல போறீங்க? எட்டாவது சொல்ல போறீங்க? ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு, எட்டாவது எட்டாவது வார்த்தை சொல்றேன். ஒன்னு ஒன்னு ரேஷ் ஆயின் ஆயின். ரேஷ் 20/20, ஆயின் 16/16, அடுத்து ஆயின் 16/16. இதுக்கு போடுங்க, அடியில் காட்டில் எவ்வளவு வருது பாருங்க. ஏன் 52/340? சிங்கிள் எவ்வளவு வருது? பதினாறியா? 52/3. சிங்கிள் வந்து 16/16 32 கரெக்டா? 52/340. சிங்கிள் 16/16 16/16. பதினாறு பை பதினாறு 32 சரியா? பதினாறு பை பதினாறு 32. மேசியாக்கு பார்த்தோம், மேசியா அதுக்கு வந்து அதுக்கும் 16/16 தான். இந்த ஈவில், ஈவிலுக்கு பாக்குறோம், இதுக்கும் 16/16 தான். அவருக்கு மேசியா அவருக்கு நேர் எதிராக வேலை செய்யறது தான் இந்த தீமை ஈவில். மேசியா அப்படின்னு சொன்னா 16/16 32 பார்த்தோம். 32ங்கிறது தான் ஆதியாகமத்தினுடைய முதல் எழுத்தும் பழைய ஏற்பாட்டுடைய கடைசி எழுத்தும். அவர் தான் அவரை குறிக்குதுன்னு பார்த்தோம். அதுக்கு நேர் எதிராக வேலை செய்யறது தான் இந்த ரா ஈவில். 16/16 இதுக்கும் 16/16 தான். அது கூட இதை கனெக்ட் பண்ணிக்கிங்க, கனெக்ட் பண்ணிக்கிங்கன்னா அப்போ அதை எழுதிக்கிங்க நீங்க. அதுக்கு மேசியாவுக்கு நேர் எதிரா உள்ளதுதான் இந்த ஈவில்.
நேர் எதிரா உள்ளது அந்த ஈவில். நீங்க இது கூட்டினீங்கன்னா 52 340 கூட்டினீங்கன்னா 392 வருது இல்ல, அதை சிங்கிளா கூட்டுங்க. 3 + 9 + 2 அப்படி கூட்டுங்க 14 இல்லையா? 14. இங்க 14ங்கிறது அநீதி, இது வந்து ஈவில். ராணா ஈவில், ஈவில்னா தீமை, ஈவில் சுப்பிட்டு அந்த மாதிரிலாம் சொல்றோம் இல்லையா, இது வந்து அநீதி. இந்த 14ங்கிறது அநீதினு போட்டு, 3 + 9 + 2 = 14 போட்டு ப்ராக்கெட்ல அநீதினு போட்டு. அடுத்தது அடுத்த வார்த்தைக்கு போகலாமா? 16 16 32 பார்த்துட்டோம். அடுத்தது அடுத்த வார்த்தைக்கு போகலாம். மாயேஷர், மெம் ஆயின் ஷின் ரேஷ். மெம் அடுத்த வார்த்தை சொல்றேன். மெம் 13/40, ஆயின் 16/70, ஷின் 21/300, ரேஷ் வந்து 20/200. கரெக்டா போட்டிருக்கீங்களா எல்லாரும்? நாலு எழுத்து. மெம் ஆயின் ஷின் ரேஷ். மெம் 13/40, ஆயின் 16/70, ஷின் 21/300, ரேஷ் 20/200. இதுக்கு போட்டீங்கன்னா எவ்வளவு வருது? ஆட்டில் காட்டில் எவ்வளவு வருது? சிங்கிள் எவ்வளவு வருது? எழுபது 610. ஆ 70 610 சிங்கிள் 16. 16/16. வெரி குட். மாயேஸ்வர் அப்படின்னு சொன்னா டைத்து சொல்றோம் இல்லையா, தசம் பாகம், அதுதான் நீதி. நீதியின்படி தான் நம்ம கொடுக்குறோம். அந்த 680 சிங்கிளா கூட்டுங்க. 6 + 8 14. இது நீதி. 14ங்கிறது நீதி. இந்த தசம பாகம் அப்படிங்கிறது நம்ம நீதியின் பிரமாணம், நம்ம நீதியின்படி தான் கொடுக்குறோம். அது தேவனுடைய ஒரு நீதி. அது மாதிரி தசம்பாகங்கிறது இன்னொரு இடத்துல படிப்பீங்க, அது பிரமாணத்தினுடைய நிறைவேறுதல். நம்ம தசம்பாகம் கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னா பிரமாணத்தை நிறைவேற்றுகிறோம். தேவனுடைய பிரமாணம், பிரமாணத்துக்கு உட்பட்டது தான் தசம்பாகம். இன்னைக்கு தசம்பாகம்லாம் நிறைய தவறான டாக்டர் ஓடிட்டு இருக்கு. பழைய ஏற்பாட்டிலையும் இருக்கு, புதிய ஏற்பாட்டிலையும் இருக்கு தசம்பாகம். அது பிரமாணத்தினுடைய பிரமாணத்தை நிறைவேற்றுகிறது, நீதியை நிறைவேற்றுகிறது. 6 + 8 = 14 போட்டு கூட்டிங்க. 680 சிங்கிளா கூட்டிங்க. 14 14 நீதி. 70 610 இருக்கு இல்லையா, அதை நீங்க அப்படி சிங்கிளா கூட்டி போட்டாலும் 14 தான் வரும். ஏழு எல்லாம் மொத்தமா சிங்கிளா கூட்டிங்கன்னா 7 7 + 0, 6 + 1 + 0 ஆடில் காடில் அப்படியே மொத்தமா சிங்கிளா கூட்டிங்கனாலும் 7 7 14 தான் வரும். 14ன்னா என்ன? நீதி. சரி, அதுக்கு அடுத்த வார்த்தை போலாம். 16 16 32 போட்டுக்கங்க. பேத்ல அமெண்ட் போட்டுக்கங்க. பதினாறு பதினாறு 32ங்கிறது பேத் லாமெட்னா ரெண்டாவது எழுத்தும் 12வது எழுத்து பேத் லாமெட் போட்டு அப்படின்னு சொன்னா என்ன புரிஞ்சுக்கொள்ளணும்? பழையற்பாடு முழுவதும் அப்படிங்கிறது. பேத் லாமெட்னா பழையற்பாடுடைய முதல் எழுத்து கடைசி எழுத்து, அதனுடைய ஷார்ட் ஃபார்ம் தான் பேத் லாமெட். அதுக்கு அடுத்த வார்த்தை ஆபிரகாம். ஆபிரகாமுக்கு போடுங்க அலஃப் பேத் ரேஷ் ஹே மெம் சோபித். இதுக்கு ஒருத்தர் சொல்லுங்க பார்க்கலாம். ஆடியில் காடிலாம் கரெக்டா சொல்றீங்களா பார்க்கலாம். வேற சொல்லாத வின்சிஸ்டர் கிரேசியம் எல்லாமே வேற யாராவது சொல்லுங்க. எஸ்தர் சிஸ்டர் வேற இல்ல, அவங்க இல்ல, வேற யாராவது சொல்லாதவங்க சொல்லுங்க. ஆடியன் காடியன் சொல்லுங்க பாக்கலாம். கரெக்டா இருக்க பாக்கலாம்.
சொல்றீங்களா யாராவது சொல்றீங்களா? யார் சொல்றீங்க? சரி நானே சொல்றேன். அலஃப் 1/1, பேத் 2/2, ரேஷ் 20/200, ஹே 5/5, மெம் சோபித் 13/40. அலஃப் 1/1, பேத் 2/2, ரேஷ் 20/200, ஹே 5/5, மெம் சோபித் 13/40. இப்போ இதுக்கு ஆடியில் காடில் சிங்கிள் போடுங்க. ஆடினால் 41, காடினால் 248, டோட்டல் பண்ணா 289, சிங்கிள் வேல்யூ 14. சிங்கிள் வேல்யூ 14 14. 14 14 என்ன பிரமாணங்கள்? ஆபிரகாம் பிரமாணத்துக்கு உட்பட்டவன். எழுதிக்கொள்ளுங்க. ஏ ஆபிரகாம் தேவன் தெரிந்து கொண்டார், நீங்களும் நானும் ஆபிரகாமின் பிள்ளைகள், ஆபிரகாமின் ஆவிக்குரிய சந்ததி இது, நீங்களும் நானும். சரியா? ஆபிரகாமுடைய நேரடி சந்ததி இஸ்ரவேலர்கள், ஆபிரகாமுடைய அடிமை சந்ததி தான் உலகத்தில் இருக்க இஸ்ரவேலர்கள், இஸ்லாமியர்கள். என்ன போர்டிங் ஆபிரகாம், ஆபிரகாம்னா சிங்கிள் 14 14, பிரமாணத்துக்கு உட்பட்டவர்கள். இப்ப நீங்கள் நானும் ஆபிரகாமின் பிள்ளைகள்னா நம்ம யாரு? பிரமாணத்துக்கு உட்பட்டவர்கள். 14 14 என்ன பிரமாணத்துக்கு? பிரமாணம், ஆபிரகாம் பிரமாணத்துக்கு உட்பட்டவன். போட்டுங்க. அடுத்த வார்த்தை போலாமா? அடுத்த வார்த்தை ஆதாம், இங்கிலீஷ்ல ஆடம் சொல்றோம்ல, ஆதாம். அலஃப் டாலத் மெம் சோஃபித், அலஃப் டாலத் மெம் சோஃபித். இதுக்கு எவ்வளவு வருது பாருங்க? 1/1, 4/4, 13/40. அலஃப் 1/1, டாலத் 4/4, மெம் சோஃபித் 13/40. இதுக்கு எவ்வளவு வருது பாருங்க? ஆடம் ஆதாம் 9:45. 9:45 வருது, வராத 18:45 வரும். 1/1, 4/4, 13/40. பதிமூணு பை நாற்பது 9:45. 9:45 வராது, 18:45. 18:45. கூட்டினா 63. 63 போட்டு ஆடம் ஆதாம் போட்டுங்க. அறுபத்தி மூணு சிங்கிள் சிங்கிள் 9/9, 18 18 எப்ரேயத்துல ஜீவன் அர்த்தம். ஆதாமுக்கு பேர் என்ன? அவன் ஜீவன் உள்ளவர்களுக்கெல்லாம் தகப்பன்னு சொன்னாரா, அதனாலதான் ஆதாம் அவன் பேர். ஏன்னா ஜீவனை ஊதினார்ல, ஜீவ ஆவியை ஊதினார்ல, அவன் தான் முதலாவது தேவனால் உண்டானவன். சரியா? 18னா ஜீவன், ஆதாம் ஜீவன், ஜீவன் உள்ளவன். அந்த ஜீவனை தாங்க இழந்தான். அந்த ஜீவனை இப்ப மறுபடியும் கொடுக்கறதுக்காக தான் இயேசு கிறிஸ்து கடந்து வந்தார். நானோ என் ஆண்டுகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கும், அது பரிபூர்ண படமும் வந்தேன்னு சொன்னாரா. அந்த ஜீவனை தான் ஆதாம் இழந்தான். அதாம் இதை இழந்தான்னு சொன்ன ரட்சிப்பை ஆவிக்குரிய பிரகாரமா சொல்லணும்னா ரட்சிப்பை நித்திய ஜீவனை இழந்தான். அது மறுபடியும் கொடுக்கறதுக்காக தான் கர்த்தரா இயேசு கிறிஸ்து வந்தார். நம்ம ரட்சிக்கு நமக்கு ரட்சிப்பை கொடுத்தார், பாவத்திலிருந்து விடுதலை கொடுத்தார். இப்ப சத்தியத்தை சத்தியத்தினால அறிவு அடையும் போது நித்திய ஜீவனை கொடுக்கணும், நித்திய ஜீவன் நமக்கு கிடைக்கும். அந்த ரட்சிப்பை நித்திய ஜீவனை தான் ஆதாம் இழந்தான். 9:9 18 போட்டு ஜீவன் போட்டு ஆதாம் ஜீவன் உள்ளவன். ஜீவ ஆத்மாவனான்னு படிக்கிறோம் இல்லையா? எப்ப ஜீவ ஆத்மாவனா? ஜீவ சுவாசத்தை அவன் நாசியில ஊதினாரு பாருங்க, அப்பந்தான் ஜீவன் உள்ளவனா மாறினா. அப்பந்தான் பிளட்டே அவனுக்கு சர்க்குலேஷன், பிளட்டு ரத்தம் சுத்த ஆரம்பிக்குது ஊதும் போதுதான்.
ஊதும் போது ஆதாம்ல ஜீவ சுவாசத்தை ஊதுறாரு. முதலாவது ஆதாம் பிளட் ரத்தம் ஓடுது, முதலாவது கண் திறந்து கர்த்தரை தான் பார்க்கற. அதனாலதான் கர்த்தர் ஆவிக்குரிய மனவாட்டிய நம்மளை பார்த்து சொல்றாரு, நீ உன் கண்ணை திறந்து ஆவிக்குரிய கண் திறந்து என்ன பாரு, உலகத்தை பார்க்காத உன் சிருஷ்டிகரே உன் நாயகர், உன் ஆத்மாவின் சிருஷ்டிகரே உன் மணவாளன், நான் தான் உன்னுடைய மணவாளன், உன்னுடைய ஆவிக்குரிய கண்ணை திறந்து என்னை பாரு. என்னை பார்க்கணும்னா என்னுடைய வேதத்தை பாரு, உன்னுடைய வேதத்தை பார்த்தா அவருடைய அவரை பார்க்கலாம், அடுத்த கட்டம் அவரை பார்க்கலாம், வளருவதில் வளரும் போது அவரை பார்க்கலாம், என்ன பாரு. அதே மாதிரி ஏவாளை சிருஷ்டிக்கிறார், ஏவாள் ஆண்டவர் உண்டாக்குறார், ஆதாம்ல இருந்து பெண் தன்மையை தனியா பிரிச்சு உருவாக்குறார். இப்ப ஏவாள் முதலாவது கண் திறந்து யார பார்த்தா, ஆதாம பார்த்தாளா இல்ல கர்த்தரை பார்த்தாளா? கர்த்தரை. ஏவாளுக்கும் அதே மாதிரி கண் திறந்தோன்னா முதலாவது ஆதாம பார்க்கல, அதுக்கப்புறம் தான் ஆதாம்கிட்ட கூட்டிட்டு வர்றாரு, முதலாவது கர்த்தரை தான் பாக்குறார். அப்ப நம்ம ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் ஆத்மால எல்லாருமே மனவாட்டி தான், ஆத்மால எல்லாருமே ஃபீமேல் தான், சரியா? நம்ம கண் திறந்து அவரை தான் பார்க்கணும். முதலாவது ஆதாம் பார்த்ததும் கர்த்தரை தான், ஏவாள் பார்த்ததும் கர்த்தரை தான், கர்த்தரை தான். நம்ம ஆவிக்குரிய கண் திறந்து அவரை பார்க்கணும், அவரை பார்க்கணும்னா அவர் நான் தான் வார்த்தை வேதத்தை பார்க்க சொல்ற, வேதத்தை பார்க்கணும், வேதத்தின் மகத்துவங்களை அவர்களுக்கு எழுதி கொடுத்தேன்னு சொல்ற. அதுக்காக தான் வேதத்தை அவர் கொடுத்த மொழியில அவர் கொடுத்த பிரகாரம் பார்த்துட்டு இருக்கிறோம், சரியா? ஆதாம் 9:9-18, 18:45, 63, சரியா? 63 போட்டு ஆதாம்னு போட்டுக்கங்க. அடுத்தது மூட் மூட் மூட்னா மரணம்னு அர்த்தம். மே மெம் வாவ் டவ், அடுத்த வார்த்தைக்கு வாங்க. மெம் வாவ் டவ், மெம் 13:40, வாவ் 6:6, டவ் 22:400. மேம் 13:40, வாவ் 6:6, டவ் 22:400. மூட் மூட்னா மரணம்னு அர்த்தம், மரணம். இதுக்கு ஆடில் காடில் எவ்வளவு வருது, சிங்கிள் எவ்வளவு வருது பாருங்க. 41, 440 ஆடினால் 41, காடினால் 446, கூட்டினால் 487, 14. 14 என்ன இவரேயத்துல பிரமாணம் மூட்டுனா மரணம், எதை மீறினதுனால அப்ப மரணம் வந்துச்சுன்னு சொன்னா ஆதாம் பிரமாணத்தை மீறினா அவனுக்கு மரணம் வந்துருச்சு. சிம்பிள், மரணம்னா எவ்ரே வார்த்தைக்கு பிரமாணங்கள், அதை மீறினா மரணம், அதான் எவ்ரே வார்த்தை. மூட்டுனா மரணம், அதனுடைய சிங்கிள் வந்து 14:14, பிரமாணங்களை மீறினால் மரணம். அதனாலதான் ஆதாம்ட்டு சொல்லும்போது என்ன சொன்னாரு, இது உனக்கு விளக்கப்பட்டிருக்கு, இதை புசிக்கும் நாளிலே சாகவே சாவாய். இது கர்த்தருடைய வார்த்தை, ரெண்டு முறை சொல்றதுல சாகவே சாவாய் கர்த்தருடைய வார்த்தை. இது புதிய பாட்டிலே அப்படி சொல்லுவார் பாருங்க, மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன், சாகவே சாவாய் அப்படின்னு சொன்னா கர்த்தர் அந்த ரெண்டு முறை சொல்றாருன்னா முக்கியமா சொல்றாருன்னு அர்த்தம், கவனிக்கணும்னு அர்த்தம், சாகவே சாவாய். ஏன் சொல்றாரு, பிரமாணம் உன்னோட கூட உடன்படிக்கை பண்ணியிருக்கிறேன், உனக்கு ஒரு கட்டளையை கொடுத்துருக்குறேன், இந்த கனியை மாத்திரம் நீ புசிக்க கூடாது, அதை மீறினா உனக்கு மரணம். அதுதான் இந்த மூட்டு மரணம்ங்கிற வார்த்தைக்கு பிரமாணங்களை வச்சிருக்கு, பிரமாணங்கள் தான் அதுக்கு வருது பாருங்க. 14:14 பிரமாணங்கள், பிரமாணங்கள் பிரமாணத்தை மீறினால் மரணம், அதுதான் மூட் எழுதிங்க. அதெல்லாம் கவனிங்க, ஆதாமோடு கூட கர்த்தர் உடன்படிக்கை பண்ணார், ஆதாமோடு உடன்படிக்கை பண்ண, உடன்படிக்கையை மீறினா மரணம், அந்த உடன்படிக்கையில இருந்து மீறினா, அதை மீறினா ஆதாம் அவனுக்கு மரணம் வந்துச்சு. அதேதான் நம்ம சபையில நிறைய சில பேர் ரட்சிக்கப்பட்ட சிலர் சில சத்தியத்திலிருந்து விலகி சில காரியங்களை தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்யும் போது கர்த்தரோடு மறுபடியும் உடன்படிக்கை பண்ண சொல்லுவாங்க, ஐயா தலைமையா வந்து உடன்படிக்கை பண்ண சொல்லுவாங்க. ஏன் தெரியுமா உடன்படிக்கை பண்ண சொல்றாங்க, கர்த்தரோடு கூட உடன்படிக்கையை பண்ணிட்டா அந்த உடன்படிக்கையை மீறினா மரணம் நிச்சயம்.
சரீரத்துல நம்ம சொல்ல முடியாது, நமக்கு தெரியாது. ஆத்ம மரணம் நிச்சயம், கேரண்டி. 14 14 பிரமாணங்களை மீறினால் மரணம். மூற்றுனா எபிரேயத்துல மரணம்னு அர்த்தம். எப்படி எப்படி மரணம் சம்பவிக்கும்? பிரமாணத்தை மீறினா மரணம் சம்பவிக்கும். அதுதான் ஆதாமோடு கர்த்தர் உடன்படிக்கை பண்ணாரு, அந்த உடன்படிக்கையை மீறினா மரணம் சம்பவிச்சு. அதே மாதிரி தான் ஐயா வந்து உடன்படிக்கை பண்ண சொல்லுவாங்க, நிறைய பேர் நான் கவனிச்சிருக்கேன். அந்த உடன்படிக்கையை அவர் காத்து கொண்டால் பாக்கியவான். அந்த உடன்படிக்கையை மீறி மறுபடியும் அவர் விலகும் போது அல்லது பின்மாறி போகும்போது அந்த உடன்படிக்கையின் பிரமாணம் அவர்களை நியாயந்திருக்கும். அந்த உடன்படிக்கையிலிருந்து அவர் விலகிற அப்படினால, உடன்படிக்கையை மீறுற அப்படினால ஆட்டோமேட்டிக்கா ஆத்மா எதுக்குள்ள வந்துடும்? மரணத்துக்குள்ள போயிடும். அதுதான் உடன்படிக்கை பண்ண சொல்றது நோக்கம். எழுதிக்கங்க, உடன்படிக்கையை மீறினால், பிரமாணத்தை மீறினால் மரணம். அடுத்தது பெரீத். அடுத்த வார்த்தைக்கு வாங்க. பேத், ரேஷ், யோத், டவ். பேத், ரேஷ், யோத், டவ். பேத் 2 பை 2, ரேஷ் 20 பை 200, யோத் யோத் 10 பை 10, டவ் 22 பை 400. 2 பை 2 பேத், 20 பை 200 ரேஷ், 10 பை 10 யோத், 22 பை 400 டவ். எவ்வளவு வருது? ஆடினல் காடினல் சிங்கிள். ஆடினல் 54, கார்டினல் 612, கூட்டுனா 666, சிங்கிள் வேல்யூ 9 9. ஆடினல் 54, கார்டினல் 612, கூட்டுனா 666. எல்லாருக்கும் வருதா? மற்றவங்களுக்கு எல்லாம் வருதா? கொஞ்சம் மைக் ஓபன் பண்ணி பேசுங்க. மற்றவங்க எல்லாம் வருதுங்க, வருதுங்க ஐயா, வருதா? வருதுங்க ஐயா, ஓகே, சரி. இப்போ 666னா பெரீத். பெரீத்னா உடன்படிக்கைன்னு அர்த்தம். எழுதிக்கங்க, இந்த வார்த்தை தான் புதிய ஏற்பாடுன்னு நம்ம சொல்றோம்ல, ஹா பெரீத். இந்த வார்த்தை தான் வரும். இதுக்கு முன்னாடி ஒரு ஹே வரும். உடன்படிக்கை, பெரீத்னா உடன்படிக்கைன்னு அர்த்தம். உடன்படிக்கை கார்டினல் கார்டினல் டோட்டல் எவ்வளவு வருது பாருங்க. வருதா? 9 9 சிங்கிள். 9 9 கூட்டினீங்கன்னா சிங்கிள் 18. ஜீவனுக்கு எதுவான உடன்படிக்கை? உடன்படிக்கைனா புதிய உடன்படிக்கை. புதிய ஏற்பாடுன்னு என்ன அர்த்தம்னா, புதிய உடன்படிக்கைனா சிம்பிளா புரிஞ்சுக்கொள்ளுங்க, ஜீவனுக்கு ஏதுவான உடன்படிக்கை, நமக்கு ஜீவனை கொடுக்கிற உடன்படிக்கை. அதுக்கு எவ்வளவு வேல்யூ வருது பாருங்க. ஆடில் காடில் டோட்டல் எவ்வளவு? அறுநூத்தி உடன்படிக்கைக்கு ஆடில் காடில் டோட்டல் வேல்யூ எவ்வளவு? 54 612 கூட்டினா எவ்வளவு வருது? 666. 666. 666ங்கிறது என்ன? அந்தி கிருஷ்ணனுடைய முத்திரை. அதனுடைய முத்திரை பாருங்க. உடன்படிக்கை கர்த்தர் ஜீவனுக்கு எதுவான உடன்படிக்கை நம்மோடு கூட பண்ணாரு, அதனுடைய லக்கம் தான் 666. அததான் அவனுடைய முத்திரையா வச்சிருக்க. அதனுடைய லக்கம் 666ன்னு ஆண்டவர் குறிப்பிட்டிருக்க. என்னன்னு சொன்னா, இந்த ஜீவனுக்கு எதுவான உடன்படிக்கைக்கு மாறான தன்னுடைய ஒரு ஒரு நம்பர் தான் 666. பாருங்க, வேதத்தையும் நம்ம கணக்கு போட்டு ஆராய்ந்து படிக்க முடியாது வச்சிருக்காரு. அந்த மிருகத்தின் லக்கத்தை புத்தியுடையவன் கணக்கு பார்க்க கடவன். அந்த மிருகத்தின் லக்கம் 666. வேதத்தையும் ஆராய்ந்து கணக்கு போட்டு படிக்க சொல்லியிருக்காரு. மிருகத்தின் முத்திரையும் அதனுடைய லக்கம் 666. அதை புத்தியுடையவன் கணக்கு போட்டு ஆராய்ந்து கணக்கு போட்டு பார்க்க கடவன், சரியா? 666ங்கிறது ஆண்டவர் சொன்னார் பாருங்க, நான் என் சுயநாமத்தினால் வருகிறேன், நீங்கள் என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை, வேறொருவர் நான் சாரி கர்த்தர் மன்னிக்கிறோம், நான் என் பிதாவின் நாமத்தினாலே வருகிறேன், நீங்களோ என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை, ஆனால் வேறொருவன் சுயநாமத்தினாலே வருவான், அவனை நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள். அந்திகிருஷ்ணன் வருகையை குறித்து சொல்றார். அவன் சுயநாமத்தினாலே வந்து தன்னைத்தானே கர்த்தர் என்று காண்பிச்சு ஜனங்களை வஞ்சித்து ஏமாற்ற போறான். அவனுடைய இலக்கம் என்ன? 666. 666னா கர்த்தர் மனிதர்களோடு பண்ண பெரீத் உடன்படிக்கைக்கு பேர் தான் 666. ஆனா அதனுடைய இலக்கத்தையே அவன் வச்சிருக்கான். என்னன்னா, மனிதர்களை தன்னை தேவனை போல காண்பித்து
தன்னை தேவனாக காண்பித்து வஞ்சித்து அவர்களை மோசம் போக்குறது தான் அது, வேற ஒன்றும் இல்லை. தேவனுடையவர்கள் அல்லாத ஜனங்களை, தேவனால் முன்குறிக்கப்படாத ஜனங்களை, தேவனுடைய ஆவிக்குரிய சரீரம் இல்லாத அல்லது ஆவிக்குரிய மனவாட்டி இல்லாத ஜனங்களை வஞ்சித்து ஏமாற்றி தன்னுடைய உடன்படிக்கைக்கு உரியவர்களாக மாற்றிக்கொள்வான். அதான் 666 அவனுக்கும் முத்திரையா இருக்கு. சரியா, 666 எப்பவுமே மறக்கக்கூடாது. உடன்படிக்கை, உடன்படிக்கைங்கிற எபிரேய வார்த்தைக்கு 666 தான், அதுதான் அந்திகிறிஸ்துக்கு முத்திரையா கொடுத்துருக்காரு. ஏன் கொடுத்துருக்காருன்னா, அவன் இவர் கர்த்தர் பிதாவின் நாமத்தினால வந்தாரு, தேவ சித்தத்துக்காக நிறைவேற்றுறதுக்காக வந்தாரு, நமக்கு ஜீவனை கொடுக்கறதுக்காக வந்தாரு. அவன் வருவதனுடைய நோக்கம் அவன் ஜனங்களை வஞ்சித்து மோசம் போக்கி அவர்களை நரகத்துக்கு பாத்திரவனா மாற்றுறதுக்காக ஒரு லெக்கத்தை கொண்டு வர்றான், நம்பரை தரிச்சுட்டு வர்றான். அந்த நம்பரும் 666 சொல்லும். அப்ப இத புத்தி உடையவன், ஆவிக்குரியவன் கணக்கு பார்த்து அதுல இருந்து தப்பிச்சு கொள்ளணுமே தவிர மற்றவன் எல்லாரும் போய் மாட்டிக்குவாங்க. சரியா, 9:9-18 ஜீவன், ஜீவனுக்குரிய உடன்படிக்கை. அடுத்தது அடுத்த ஒரு வார்த்தை மட்டும் பார்த்துடலாம், முடிச்சுக்கலாம். சரியா, அடுத்த அந்த ரெண்டு வார்த்தையும் பார்த்துடலாம், ஒரு இதை கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஆயின் மேம் அடுத்த வார்த்தை, ஆயின் 16:70 மேம் 13:40 ஆயின் 16:70 மேம் 13:40 இதுக்கு ஆடில் காடில் எவ்வளவு வருது பாருங்க. எம் எம்னா ஜனங்கள்னு அர்த்தம். ஆயின் மேம் இந்த எழுத்துக்கு ஜனங்கள்னு போட்டு, ஜனங்கள். ஆயின் மேம் 16:70 சிங்க மேம் 13:40 இதுக்கு எவ்வளவு வருது? 19:110 அவர் ஜனங்களும் அவருடைய மேய்ச்சலின் ஆடுகளா இருக்கிறோம் தாவீது பக்தன் எழுதுறாரு. ஜனங்கள்னாலே அவைக்குரிய இதுல எப்படி வச்சிருக்காரு பாருங்க, 11:11 நாம் அவருடைய மேய்ச்சலின் ஆடுகளும் ஆடுகளா இருக்கிறோம் எழுதுற தாவீது எழுதுற ஜனங்கள்னாலே 11:11 அவர் 11 நாம 11 அவர் அவர் மனவாளம் நம்ம நம்ம மனவாட்டி. 11:11 வந்தாலே அவர் நாமன் போட்டுக்கணும், மனவாளன் மனவாட்டி சிங்கிள். இதுவும் 11:11 தான், 2+9=11 ஆடினல் 110 ஜீரோ எடுத்துட்டீங்கன்னா 11. நீங்க இதுவே போட்டுங்க, சிங்கிள்லே 11:11 டைரக்டா இருக்கு, அதுவே போட்டுங்க. 29:110 கூட்டிங்கன்னா 139, அது அப்படியே வச்சுங்க. ஜனங்கள், இப்ப நாம் அவருடைய ஜனங்கள்னா என்ன அர்த்தம்? அவர் ஆவிக்குரிய மனவாளன், நம்ம ஆவிக்குரிய மனவாட்டின்னு அர்த்தம். அடுத்த வார்த்தை, கடைசி வார்த்தை, அந்த வார்த்தை பார்த்து முடிச்சுக்கலாம். சஃபர், சாமக் பே ரேஷ், சாமக் பே ரேஷ். சாமக் 15:60, பே 17:80, ரேஷ் 20:200 வருதா? மூணு எழுத்து சாமக் பே ரேஷ். சஃபர்னா புக், புஸ்தகம்னு அர்த்தம், எழுதி கொடுங்க. சஃபர்னா புக், புஸ்தகம். அது என்ன புஸ்தகம்னு பாத்துக்கலாம், என்ன என்ன இதை வெளிப்படுத்துதுன்னு பாத்துக்கலாம். போட்டுங்க 15:60, 17:80, 20:200. ஆர்டினல் 52, கார்டினல் 340, கூட்டுனா 392, சிங்கிள் வேல்யூ 16:16. 392 அதை சிங்கிளா கூட்டிங்க, 3+9+2 14 போட்டு நீதியின் புஸ்தகம் போட்டு 14 நீதி. சஃபர்னா நீதி, புக் புஸ்தகம், நீதியின் புஸ்தகம் போட்டு. பதினாறு அது போட்டீங்கன்னா 32 பேத் லேமட், ரெண்டாவது எழுத்தும் 12 எழுத்தும் போட்டு பேத் லேமட் போட்டு. ஓகே, சஃபர் அப்படின்னா அதுக்கு
ஆடினல் காடினல் புஸ்தகம். ஆடினல் காடினல் 52 340 டோட்டல் 392. 392 மூணு பிளஸ் 9 பிளஸ் ரெண்டுன்னு கூட்டினீங்கன்னா 14. 14 நீதி, 14னா நீதி, நீதியின் புஸ்தகம். இதோட இது இந்த லெட்டரை ஞாபகம் வச்சுக்கோங்க, குறிச்சு வச்சுக்கோங்க. அடுத்த கிளாஸ் எலோஹியம்ல இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். அடுத்த கிளாஸ் எலோஹியம்ல இருந்து ஸ்டார்ட். சரி, ஜெபம் பண்ணி முடிச்சிடலாம் ஐயா. மேய்ப்பறையா ஜெபம் பண்ணுங்க, நம்ம முடிச்சிடலாம். மாட்டின் ஐயா ஒரு டவுட். சொல்லுங்க சொல்லுங்க, ஒரே நிமிஷம் ஐயா. மூணாவது லைன்ல முத வார்த்தை பார்த்தோம்ல ஐயா, அது மெம் சோஃபித் கிடையாதா? ஆயின் மெம் சோஃபித் கிடையாதா? ஒரே நிமிஷம், மூணாவது லைன்ல முதல் வார்த்தை இதுல வேற மாதிரி இருக்க, அதுல கூட மொபைல் கூட அதை எழுத்து சொல்லுங்க. மொத்த எழுத்து, மொத்த எழுத்து சொல்லுங்க. எந்தெந்த எழுத்து சொல்லுங்க? ஆயின் மெம் சோஃபித். வெரி குட். ஆயின் மெம்னு சொல்றேன்னா கரெக்ட், வெரி குட். எப்பவுமே ஒரு வார்த்தையுடைய கடைசி எழுத்தா வரும்போது சோஃபித் எழுத்து, அந்த அஞ்சு எழுத்து எந்த எழுத்து வந்தாலும் சோஃபித், அதனுடைய சோஃபித் லெட்டர் தான் வரும். மெம் கிடையாது, மெம் சோஃபித் தான் அது. கரெக்ட். மெம்னா வேற மாதிரி போடுவோம்ல, இப்படி வராது, ஸ்கொயரா வராது. மெம் சோஃபித் தான், நான் சொல்லும் போது மெம்னு சொல்றேன். ஓகே, வெரி குட், கரெக்டா கவனிச்சிருக்கிறாங்க. ஆயின் மெம் சோஃபித், ஜனங்கள்னு சொல்லணும் இல்லையா? இதுக்கு முன்னாடி வார்த்தை சஃபருக்கு, புஸ்தகத்துக்கு முன்னாடி வார்த்தை, அது மெம் சோஃபித் தான். ஆயின் மெம் சோஃபித், வெரி குட், கரெக்ட். எப்பவுமே அந்த சோஃபித் எழுத்து மட்டும் கடைசி எழுத்தா வரும்போது அந்த அஞ்சு லெட்டர் மட்டும் சோஃபித் ஃபார்ம்ல எழுத்து மாறி தான் வரும், சோஃபித் எழுத்து தான் வரும். ஒரு வார்த்தையுடைய கடைசி எழுத்தா வரும்போது மட்டும்தான் வரும், நடுவுலையோ முதல்லையோ வராது. சோஃபித் எழுத்து நடுவுலையோ முதல்லையோ வராது. ஓகே, வெரி குட் ஐயா ஜாமன். சரி, ஸ்தோத்திரம் பிதாவையும் ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. இந்த பூமியில இருந்த நாட்களிலே ராஜா நீர் பேசின பாஷையை நாங்கள் அறிந்து கொள்ளும்படியாக, கற்றுக்கொள்ளும்படியாக, அதிலே தெரிந்தவர்களாய் ஆண்டவரே நாங்கள் காணப்படும்படியாக, இந்த கடைசி காலத்திலே தகப்பனே உம்முடைய தாசரை கொண்டு அந்த பாஷையை நாங்கள் அறிந்து கொள்ளும்படியாக, கற்றுக்கொள்ளும்படியாக ஆண்டவரே நீர் எங்களுக்கு பாராட்டின இறக்கங்களுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அப்பா, எத்தனை விளக்கங்களை கொடுத்தீங்களே ராஜா. 18 என்ற வார்த்தையானது ஆனது ஆண்டவரே, 18 முறை ஆண்டவரே வேதத்தில் எழுதப்பட்டதாய் நீங்க சொன்னீங்களப்பா. அதற்கு ஜீவன் என்று விளக்கம் கொடுக்கிறதாய் இருக்கிறதே ராஜா. ஆண்டவரே ஆதாம் என்றாலும் ஜீவன் என்று நீங்க போதித்தீங்களே ராஜா, கோடி நன்றிகளை செலுத்துகிறோம். 14 என்ற வார்த்தைக்கு பிரமாணங்கள் என்று கற்றுக் கொடுத்தீங்களே தகப்பனே, அதற்காக நாங்கள் உமக்கு கோடான கோடி நன்றிகளை செலுத்துகிறோம். ஒவ்வொரு எண்களுக்கும் ஆண்டவர், நம்பர்ஸ்க்கும் அப்பா ஆண்டவரே நீர் என்னென்ன விளக்கங்களை எழுதி வைத்திருக்கிறோம் அதை நாங்கள் அறிந்து கொள்ளும்படியாக உங்களுடைய ஆஸ்டர் மூலமாக கர்த்தாவே நீர் எங்களுக்கு போதிக்கிறது. தயவிற்காக நாங்கள் உமக்கு கோடான கோடி நன்றிகளை செலுத்துகிறோம் ராஜா. அபிரஹாமை குறித்து சொன்னீங்களே ராஜா, அவன் பிரமாணத்துக்கு உட்பட்டவன் என்று சொன்னீங்களே ராஜா. அதே போல நாங்களும் ஆண்டவரை பிரமாணத்துக்கு உட்பட்டவர்களாய ஆண்டவரே நீர் எங்களை தெரிந்து கொண்ட தயவிற்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ராஜா. ஆத்மாவிலே யாவரும் ஆண்டவரே அப்பா ஃபீமேல்களாக இருக்கிறோம் ராஜா. ஆண்டவரே ஆதாமே ஆண்டவரே நீர் படைத்த பொழுது ஆணும் பெண்ணுமாக ஒரே சரீரத்திலே நீர் படைத்தீர் ஆண்டவரே. ஆனாலும் ஆண்டவரே அவனுக்கு அயர்ந்த நித்திரையை வரவழைத்து தகப்பனே அந்த பெண்மைக்குரிய அந்த சரீரத்தை எடுத்து போட்டு அவனுக்கு துணையாய் கொடுத்தீங்களே ராஜா, நன்றி செலுத்துகிறோம். ஏசப்பா, நீங்கள் 2000 வருஷங்களுக்கு முன்பதாக இந்த பூமியில அவதரித்தது நோக்கம் ஆண்டவரே தனக்கு ஒரு மனவாட்டியை தெரிந்து கொள்ளும்படியாகவே ராஜா இந்த பூமிக்கு நீர் வந்திருப்பா. அதற்காக நாங்கள் உமக்கு கோடான கோடி நன்றிகளை செலுத்துகிறோம். 666 என்ற வார்த்தைக்கு ஆண்டவரே என்ன விளக்கம் என்பதை நீர் போதித்தீங்களே ராஜா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அந்த வார்த்தை அந்த எண்ணுக்கு ஆண்டவர் விளக்கமானது கர்த்தர் மனிதனோடு பண்ணுகிற உடன்படிக்கை என்ற ஆண்டவரே நீர் எங்களுக்கு போதித்தீங்களே ராஜா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். சங்கீதம் 1 சங்கீதத்திலே சொல்லப்பட்டபடியே ராஜா வேதத்திலே பிரியமாயிருக்கும்படியாக தகப்பனே ஆண்டவரே நீர் எங்களுக்கு ஆலோசனை கொடுத்தீரப்பா. வேதத்தை நேசிக்கிற ஜனங்களை நாங்கள் காணப்பட
ஆண்டவரே, நீர் எங்களுக்கு வழிகாட்டுகிற தயவிற்காக நாங்கள் உமக்கு கோடி நன்றிகளை செலுத்துகிறோம். இப்படிப்பட்ட வெளியேறப்பெற்ற ஆண்டவரே, சத்தியங்களை ஆண்டவரே நீர் பேசின பாஷையிலே நீர் மறைத்து வைத்து ராஜா, இப்பொழுதும் ஆண்டவரே யூதர்கள் ஆண்டவரே அந்த பாஷையிலே பேசினால் அதில் விளக்கங்களை அவர்களுக்கு மறைத்து எங்களுக்கு நீங்க வெளிப்படுத்தி கொடுத்தீங்களே ராஜா, கோடான கோடி நன்றிகளை செலுத்துகிறோம் ராஜா. ஆண்டவரே நாங்கள் கற்றுக்கொள்ளும்படியாக தேவரீர் முன் குறித்து ஆண்டவரே உடைய தாசருக்காக உமக்கு ஸ்தோத்திரம். அவருக்கு தேவரீர் கொடுத்திருக்கிற ஞானத்திற்காக ஸ்தோத்திரம் அப்பா, அறிவுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஐயா இன்னும் ஆண்டவரே கர்த்தர் மேன்மைப்படுத்தி உயர்த்தி ஆண்டவரே இன்னும் அநேக வகுப்புகளை ஆண்டவரே இந்த வேதத்தில் ரகசியங்களை அப்பா அவர் மூலமாய் போதிக்கிற நாங்கள் உம்மிடத்திலே கெஞ்சி மண்டாடுகிறோம். குடும்பத்தை ஆசீர்வதிங்க, செய்கிற தொழில் வியாபாரங்கள் எல்லாம் பெருகட்டும் அப்பா. ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. பெற்றோர் ஆண்டவர் உடன் பிறந்தார் யாவருடைய குடும்பங்களிலும் ஆண்டவரே சமாதானத்தின் தேவன் தாமே ஆளுகை செய்ய வேணுமாய் நாங்கள் உம்மிடத்திலே கெஞ்சி மண்டாடும். இம்மட்டுமாய் ஆண்டவரே நீர் எங்களுக்கு இந்த வகுப்பிலே ஆண்டவரே போதித்த அநேக சத்தியங்களுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களை தாழ்த்துகிறோம், வெறுமையாக்குகிறோம். எல்லா துதியையும் கனத்தையும் மகிமையும் நாங்கள் உமக்கே செலுத்துகிறோம். இரட்சகரும் மீட்பருமான இயேசு கிறிஸ்துவின் அதி உன்னத நாமத்தினாலே மனத்தாழ்மை கொண்டு வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் எங்கள் பரலோக பிதாவே. ஆமேன், 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 ஆமேன். பரமடங்கில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமடத்திலே செய்யப்படுவது போல பூமியிலே செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை எங்களுக்கு தாரும். எங்கள் கடன் ஆலையில் நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோனிக்க பண்ணாமல் தீமின் ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யம் வல்லமை மைமியும் என்றென்றைக்கு முடியவில்லை. ஆமேன், ஆமேன். ஆத்துமாவே கர்த்தரை சோதரி, முழுவதுமே பரிசுத்த நாமத்தை சோதரி. ஆத்துமாவே கர்த்தரை சோதரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன், ஆமேன். கலந்து கொண்ட எல்லா பரிசுத்தவான்களுக்கும் பரிசுத்த பிள்ளைகளுக்கும் கர்த்தர் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே அன்பின் வாழ்த்து.